ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே எப்போதகத்து நினைவார்க்கு இடரில்லை கைப்போதகத்தின் கடல் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை திருத்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றினார் முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நித்தம் எழுந்தருளி நின்மலனே எந்தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுகபூரணத்து இரண்டரவே ஆக்குவாய் சொக்கநாதாக உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதாக பேரன்பனல்லன் பிழை செய்யான் தானல்லன் ஓர் அன்பும் இல்லா உளுத்தனேன் பேரன்பு காட்டி என்னை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதாக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுணையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நம பார்வதீபதையே அரர் மகாதேவம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு வணங்கி மழுகிறேன். 21ஆம் நூற்றாண்டில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளெல்லாம் நல்ல வண்ணமாக அமைய வேண்டும் என்று நாளும் நாளும் நம்மை நெறிப்படுத்தி அருளிக்கொண்டிருக்கின்ற நாயன்மாருடைய திருவடிகளை பணிவன்போடு போற்றி மகிழ்கிறேன். நாயன்மாருடைய அற்புதமான அருள் வரலாறுகளை பண்பாட்டு பெட்டகமாக பாடி தந்தருளியிருக்கிற தெய்வச்சேக்கரார் சுவாமியுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். திருக்கயிலாய பரம்பரையில் ஓடி வரும் காரணருக்கு உண்மையை துபதேசி தருளுகின்ற மகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையெல்லாம் போற்றி மகிழ்ந்து என்றும் எளியனின் வாழ்முதற் பொருளாக விளங்கியருளுகின்ற வழிபாட்டுதற்கும் போற்றுதற்கும் உரிய திருக்கயிலாய பரம்பரை தருமபுரமாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திக்கு நோக்கி போற்றி மகிழ்கிறேன். இந்த தலத்தில் மிக 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 அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்டும் வள்ளலாராக நம் ஜீவனை உருக்கி அருள் செய்கின்ற சிவனாக பாலசிவனாக இங்கே தவபீடத்தில் எழுந்தருளியிருந்து பல கோடி மக்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்து அன்னம்பாலிப்பு என்பதை பசி நீக்குதல் என்ற ஒன்று மட்டுமல்லாமல் அது உயிர்ப்பினி நீக்குகின்ற அருள் பிரசாதமாக வழங்கி சிறப்பித்த அருளி உணவு உண்ணுபவர்களை கூட உணர்வு பெறுபவர்களாக மாற்றித் தந்தருளி
பல லட்சக்கணக்கான மக்களை சைவப் பெருமக்களாக மாற்றி தந்தருளி. இந்த உலகத்தில் வன்மம் குறைந்தால்தான் அருள் வளமை பெருகும் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொண்டு நம்மை நித்தம் நித்தம் ஆட்கொண்டு அருளுகின்ற மகான் சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு தேசிய சுவாமியினுடைய திருவடிகளை எல்லோரின் சார்பிலும், உலக உயிர்களின் நலம் பொருட்டும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும், என் மனைவியின் சார்பிலும், உங்கள் எல்லோர் சார்பிலும் மீண்டும் 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 திருவடி கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை மிக மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே நானும் என் துணைவியாரும் இங்கு வந்து 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டன. ஆனால் 65 வயதை தொட்டுவிட்ட நான் இந்த 2 மணி நேரங்களில் பெற்ற அருள் அனுபவத்தை, பெற்ற கல்வியை, பெற வேண்டிய அருளோடு இணைத்து சிந்திக்கிற அருள் அனுபவத்தை பல இடங்களில் வாழ்ந்து மறைந்த மகான் சன்னிதானங்களில் ஒரு அருள் வீச்சாக பெற்ற நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான் சன்னிதானத்திலேயே நேரடியாக பெற்ற அருள் அனுபவத்தை உணர்ந்து 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 நான் நெகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே அருள் என்பது, கனிவு என்பது, கசிவு என்பது, தயை என்பது எல்லோருக்கும் எளிதில் வருவது இல்லை. அவ்வை பாட்டியார் சொன்னது போல சில சிறப்புகள், சில திறன்கள் பழக்கத்தில் வரும், சில குணங்கள் பிறப்பில் வரும். பழக்கத்தில் கூட வராத குணங்கள் உயிர் பிறப்பில், தவத்தின் முன்னே செய்த தவத்தில் வரலாம். அது பழக்கத்தில் வராது என்று அவ்வை பாட்டியார் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டு இப்பொழுதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இல்லை என்றால் நல்ல பாடல்கள் எதுவும் பாடப்புத்தகத்தில் இருப்பதில்லை என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையான பாட்டு, வயதானவர்களுக்காக தெரியும். சித்திரமும் கைப்பழக்கம். ஓவியம் எழுத வேண்டுமா? ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு 10 முறை ஓவியம் எழுதி பார், வந்துவிடும். செந்தமிழும் நாப்பழக்கம். மேடையில் பேச வேண்டுமா? 100 முறை மேடை ஏறி அவமானப்பட்டு விடு, பேசிவிடலாம். நாங்கள் இன்று வந்து மேடையில் பேச வேண்டும் சொன்னால் நேற்று வந்து மேடை ஏறி பழக்கமா? 40-45 ஆண்டு காலமாக இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கிற அனுபவத்தினால தான் ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் சென்று சிங்கப்பூர் மலேசியாவிலும் சென்று பேசும்படி நேர்ந்தது. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு கணிப்பொறி தெரியாது, எனக்கு கணிதம் வராது, எனக்கு பொருளாதாரம் தெரியாது, எனக்கு வணிகத்துறை என்ற காமர்ஸ் தெரியாது, எனக்கு வழக்குத்துறை என்ற லாயர் இந்த லா தெரியாது, எனக்கு இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கிற கட்டுமான பணி தெரியாது, எனக்கு மருத்துவம் என்ற MBBS படிப்பு தெரியாது, எனக்கு தெரிந்தது தமிழ். என்ன தெரிகிறது என்று சொன்னால், கணிப்பொறி நன்றாக படித்திருந்தால் அமெரிக்கா போகலாம், கணிதம் நன்றாக படித்திருந்தால் ஜப்பான் போகலாம், காமர்ஸ் படித்திருந்தால் ரஷ்யா போகலாம், தமிழ் படித்திருந்தால் உலகம் பூரா போகலாம் என்பதுதான் உண்மை. தமிழ் தந்த கொடை, நான் உலகம் சுற்றியது. வேறு எனக்கு என்ன பின்புலம்? நான் டாட்டா பிர்லா மகனா, பெரிய அரசியல்வாதி மகன், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனா? ஒன்றும் இல்லை, ஒரு ஏழை கணக்கு பிள்ளை மகன். ஒரே காரணம், தமிழ் தந்த கொடை. எனவே தமிழை போற்றுங்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் செந்தமிழ் வந்துவிடும், தமிழ் சரியான உச்சரிப்போடு ஒலிப்பு பிழையின்றி வந்துவிடும். வைத்தது ஒரு கல்வி. பாடல்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம், அறையில் நன்றாகத்தான் பாடல் சொல்லி பார்க்கிறோம், ஆனால் அம்பலத்தில் வந்து பேச ஆரம்பித்தோன்னு ஒரு பாட்டு சரியாக வர மாட்டேங்குது. பாட்டை எடுத்தால் பாட்டு எங்கெங்கேயோ போகுது. கேட்பவரெல்லாம் பாட்டை விட்டுட்டு பேசுங்க ஐயா, ரொம்ப சிரமப்படாதீங்க என்று சொல்லும்படி வேடிக்கை பொருளாக மாறிவிட நிலை. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால்,
படித்த படிப்பு ஒரு நாள் முயற்சியில் வராது. ஆனால் வராது என்பது இல்லை, திரும்ப 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 சொல்லி பழக்கப்பட்டால் வந்துவிடும். வைத்தது ஒரு கல்வி, மனப்பழக்கம். மனம் ஒன்றி படித்து கொண்டே இருந்தால் வந்துவிடும். சந்ததமும் நடையும் நடைப்பழக்கம். பின்ன எது பழக்கத்தில் வராது என்று கேட்டால் அருமையாக சொன்னார் அவ்வை பாட்டியார், கொடை, தயை, நட்பு, பிறவி குணம். இது அவ்வையார் பாட்டு. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்பில் வராது, அது உயிரில் வரணும், உயிர் குணத்தில் வரணும். எத்தனையோ பேர் கொடுத்தவர்களை பற்றி வாய் வலிக்க பேசுவார்கள், கொடுக்க மாட்டார்கள். கொடை எத்தனை பேருக்கு வந்துவிடும் நினைக்கிற கொடுக்கிற எண்ணம். அதனால தான் பல பேர் படித்திருந்தும் பெற்ற புகழை விட படிக்காத ஒரு மேதை கொடுத்து அவரை தாண்டி புகழ் பெற்றதற்கு ஒரே ஒரு காரணம், உயிர் குணம் கொடை, கர்ணன் பெற்றது போல. சுவாமிஜி அவர்கள், அன்னதானம் கொடுக்கிறோம் என்று சொல்லாதீர்கள், அந்த வார்த்தையில் கூட வாங்குவோருக்கு தன்மானம் இடிக்கும். இப்படி சிந்தித்து அன்னம்பாலிப்பு செய்கிற ஒரு மகரிஷியை, ஒரு முனிவரை நான் இங்குதான் தரிசனம் செய்கிறேன். எல்லா இடங்களிலும் அன்னதானம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அன்னதானம் என்ற வார்த்தை பின்புலத்தில் வாங்குவோருக்கு ஒரு பிரச்சனை, தன்மான பிரச்சனை வந்துவிடும். தானம் என்று சொல்லால் பின்ன என்ன சொன்னால், என்ன சொல்லி அழைத்தால் அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படுவாங்க என்று சொன்னால், மகரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட அருள் பிரசாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் பிரசாதத்தை பெறலாம் என்று தாமாக வந்து வாங்கிக் கொள்வார்கள் என்று இந்த சொல்லில் கூட ஒரு தூய்மை மனோபாவம், சொல்லில் கூட பிறரை அவமானப்படுத்தக்கூடாது என்ற உணர்வு, சொல்லில் கூட அவர்கள் கூச்சப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லுகிற தெளிவு. கர்ணனை பற்றி சொல்ல வருகிற பொழுது, எல்லோரும் பணத்தை கொடுத்தார்கள், மற்றவர்கள் வாங்கி கொண்டார்கள். பணம் கொடுத்த கர்ணன், பணம் கொடுத்த மன்னர்கள் கொடுத்த பொழுது கை மேலே இருந்தது, வாங்குவோர் கை கீழே இருந்தது. அதனால் வாங்குபவர்களுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு கூச்சம், நான் கீழே பணிஞ்சு வாங்குறேன், அவர் கொடுக்குற மேலே இருந்து. கர்ணன் ஒருவன் தான் முடிவெடுத்தான், நான் கொடுக்கும் பொழுது கூட என் கை மேலே இருந்து விடக்கூடாது, வாங்குவோருக்கு கை கீழே இருந்து அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் வந்துவிடக்கூடாது என்று கவலைப்பட்ட கர்ணன் பணத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு இப்படி நீட்டினான். அவர்கள் எடுத்து கொண்டார்கள். இவன் பணிந்து கொடுத்தான், அவர்கள் கனிந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கை மேலே இருக்கும்படியாக கர்ணன் பார்த்து கொண்டான் என்று கொடையில் கூட பிறர் மனம் தாழ்வு மனப்பான் பெற்றுவிடக்கூடாது என்று கருதினான் கர்ணன் என்று படித்திருக்கிறோம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்து கொள்வார். இது கண்ணாசன் பாட்டு. அதெல்லாம் பாட்டில் படித்தோம், கர்ணனை வரலாற்றில் பாரதத்தில் படித்தோம், துவாபர யுகத்தில். ஆனால் கொடுக்கும் பொழுது கூட பிற மனம் கொஞ்சம் கூசிவிடக்கூடாது என்று கவலைப்பட்ட ஒரு கர்ணன் என்ற பாத்திரம் நமக்கு இலக்கிய பாத்திரம், ஒரு காலத்தில் வாழ்ந்த கனவு பாத்திரம். ஆனால் கொடுக்கும் பொழுது யார் மனமும் புண்பட்டு விடக்கூடாது என்று சிந்தித்து கலியுக கர்ணனாக ஒருவரை பார்க்க முடியும் என்றால் இங்கு இருக்கிற சுவாமிகள் தான். நேராக பார்க்குறோம். நான் சுவாமிஜிட்ட இப்போ தெரிவிச்சுட்டு வந்தேன், நான் எத்தனையோ இலக்கியங்களை படித்திருக்கிறேன், அத்தாட்சி புருஷர்களை தேடிக்கொண்டிருந்தேன். நான் சொல்லுகிற செய்தியில் எனக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டும் அல்லவா? கர்ணனை பார், தருமனை பார், அவரை பார், இவரை பார்னா செத்த நேராக ஒருத்தரை காட்டுங்க என்று என் மாணவன் கேட்பானேயானால் இனிமேல் நான் சென்று பேசுகிற அத்தனை மேடைகளிலும் நான் கண்ணுக்கு தெரிந்து ஒரு அட்டாட்சி புருஷராக ஒரு கலியுக கர்ணனை, ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளலாரை, வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிற சித்தரை நான் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சத்தியமாக பல மேடைகளில் சொல்லி மகிழ்வேன். அப்படி சொல்லி மகிழும்படியான ஒரு அருள் பிரவாகம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்காக என்னை இந்த விழாவுக்கு அழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் நான்
கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய திருவாளர் பூபதி அவர்கள், என்னோடு 2 மணி நேரமும் உண்மையிலேயே உயிர் ஒன்றி பழகிய திருவாளர் பாலாஜி அவர்கள், இன்னும் பல அற்புதமாக அவருடைய மைத்துனர்கள் எல்லோரையும் நான் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே சித்திரமும் கைப்பழக்கம், செத்தமிடும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், சந்ததமும் நடையும் நடைப்பழக்கம், ஆனால் கொடை தயை. எத்தனை பேருக்கு தயை வரும்? தயைனா கசிவு, கனிவு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி, நான் உழவடிவு செய்ய சொன்னபொழுது நான் நம்மளுடைய காரில் சொல்லிட்டு வந்தேன், கண்ணை விட்டு கண்ணில் தள்ளு தண்ணி விட்டு விழுந்தேன். பூபதி அவர்களும் அவர்களும் அறையில் இருந்தபொழுது கூட அதை கண்ணீர் விட்டு சுவாமிஜிட்டு இப்போ கண்ணீர் விட்டுட்டேன். உண்மையிலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி வந்த பொழுது, சுனாமி வந்து அடித்து விட்ட பிறகுதான் சுனாமியின் தாக்கம் தெரிந்தது, அதன் அழிவு புரிந்தது அரசியல்வாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தகவல் சாதனக்காரர்களுக்கும். ஆனால் நாளை காலை சுனாமி வரப்போகிறது என்பதை முன்னமேயே ஞானத்தில் தெரிந்து கொண்ட சுவாமிஜி அவர்கள், இன்று இரவு யாரும் பெரும்பாலும் வீட்டுக்கு போக வேண்டாம், பணி செய்கிறவனாக இருந்து நாளைக்கு காலைல எழுந்துரு சொன்ன எழுந்த உடனே எல்லாம் சீக்கிரம் அடுப்பத்து வச்சு சமையல் பண்ணுங்கள். அப்போல்லாம் சுனாமி வரல, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சுனாமி அடிக்குது சென்னையிலையும் நாகப்பட்டினத்துலேயும். இந்த 2 மணி நேரத்துக்கு சமையல் ரெடி ஆகிடுது. எதுக்குன்னு கேட்டால், சுனாமியினால் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாது அவலைகளாக ஆன அத்தனை பேருக்கும் பசி நீக்க இங்கிருந்து ஒரு ஜீவன் துடித்து உணவு அனுப்பியது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் எத்தனை பேருக்கு வரும். அடுத்த வீட்டு குழந்தை பசியில் அழுதால் கூட ஜன்னலை சாத்தி கொண்டும் கதவை சாத்தி கொண்டும் படுத்து தூங்குகிற மனித போர்வில் வாழுகிறவர்கள் மத்தியில், எங்கோ 300 மைலுக்கு அந்தாண்டு இருக்கிற ஒரு குழந்தை இனி ஒரு வருகிற துன்பத்தில் பசிக்கு அழுகுமே என்று சிந்தித்து கருணையோடு தயையோடு செயல்பட்ட ஒரு கருணாமூர்த்தி. அதான் சொல்லுகிறேன், கொடையும் தயையும் பிறவி குணம். அவர்கள் எத்தனை பிறவிகளில், முன் பிறவிகளிலே அத்தனை கலைஞானங்களையும் படித்துவிட்டு போன பிறவியெல்லாம் அவர்களுக்கு ஐடியல் ஸ்டடி, இந்த பிறவியில் பிராக்டிக்கல் ஸ்டடி. நமக்கெல்லாம் இன்னும் பல ஜென்மம் ஆகும் ஐடியல் ஸ்டடி முடிக்கிறதுக்கு, அப்புறம் ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கணும். அது இந்த பிறவியில் ஏற்படும். அதனால்தான் சொன்னார், அதனால அந்த அடிப்படையில் இவ்வளவு அழகாக நான் இப்போ ஒரு செய்தி சொல்லும்போது சாமிகிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு செய்தியை சொன்ன உடனே திருக்குறள் சொல்லிட்டாங்க என்கிட்ட. அந்த திருக்குறள் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். அது அந்த சொல்லும் பொழுதே அந்த குரல், அது அவங்க குரல் மனசில் வாங்கியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அதை அவங்ககிட்ட சொல்லிடுறேன், இப்போவே இப்போ நான் திரும்ப சொல்லிட்டு என்னுடைய சப்ஜெக்ட் வந்துடுறேன். என்னன்னு கேட்டால், நான் நண்பர்கள் இருக்கும்போது தான் சொன்னேன், எனக்கு பசி வந்த பொழுது எனக்கு உணவு வேண்டாம் என்று 2 வேளையோ 3 நாட்களோ பசி பொறுத்து கொண்டிருக்கிற விரதம் தவம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், டிஃபன் வேண்டாம், நான் இது சாப்பிட்றதா இல்லை, நான் ஒரு வாழைப்பழமும் ஒரு அட்டமல் பால் சாப்பிட்றேன், அதுதான் எனக்கு விரதத்துக்கு இன்றைக்கி நான் சாப்பிட்றது என்று சொல்லி என் பசியை நான் பொறுத்து கொண்டு இருப்பது தவம். இது உயர்ந்ததா? யாரேனும் ஒரு ஏழை, ஒரு பாடை, ஒரு குழந்தை, ஒரு வயசானவங்க, ஒரு முதியவர்கள் வந்து பசிக்குன்னு கேட்பதற்கு முன்னமேயே அவர்களுக்கு பசி நீக்க உணவு கொடுத்தல் என்ற ஒன்று உயர்ந்ததா? ஒரு கேள்வி. இப்படி கேட்டு பாருங்கள், என் பசியை பொறுத்து கொண்டு வாழுகிற விரதமாகிய தவம் உயர்ந்ததா? பிறர் பசியை நீக்குகின்ற அறம் உயர்ந்ததா? தவம் உயர்ந்ததா, அறம் உயர்ந்ததா? தவம் பசி பொறுத்து கொள்ளுதல், அறம் பசி நீக்க துணை செய்தல். இப்படி சொல்லி முடித்தேன். உடனே சுவாமிஜி அந்த குரல் சொல்லிட்டாங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன தெரிகிறது? அவர்கள் இந்த பிறவியில் படித்தவர்கள் இல்லை, பல ஜென்மங்களில் படித்து மகா வித்வான்களாக வாழ்ந்து பெரும் பேராசிரியராக இருந்து அதை கொண்டு வந்து இந்த பிறவியில் செயல்படுத்த வந்திருக்கிற மகரிஷி. அதே உண்மை. இல்லை, அந்த திருப்பி ஞாபகம் வருமா?
ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்ன அர்த்தம்னா, நான் பசியை பொறுத்து கொள்ளுதல் சுய வளர்ச்சி, என் தனி மனித வளர்ச்சி. அதனால் சொசைட்டி என்ன லாபம்? ஆனால் 10 பேருக்கு பசி நீக்க உதவி செய்தால் அது சமூக வளர்ச்சி. அப்போ தனி மனித வளர்ச்சி உயர்ந்ததா சமூக வளர்ச்சி உயர்ந்ததா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு 1000 ஆண்டுக்கு முன்பேயே திருவள்ளுவர் பேராசின் ஒரு தீர்ப்பு எழுதினார், தனி மனித வளர்ச்சி உயர்ந்தது தான், ஆனால் சமூக வளர்ச்சியாக இருக்கிற பிறர் பசி நீக்கும் அந்த தொண்டை விட இது கொஞ்சம் தாழ்ந்தது தான். இப்படி ஒரு நாற்றாம தீர்ப்பு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று எழுதினார். இப்படிப்பட்ட அருமையான பல செய்திகளை செயல்களை நீங்கள்லாம் வீட்டில் கூட நம்முடைய வாழ்நாள் காலத்தில் நம்மால் ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு பூரா வாழ்ந்தாச்சு, இன்னைக்கு ராத்திரி படு தூங்க போகிறோம், இன்னைக்கு காலையில் இருந்து எழுந்ததிலிருந்து நான் சாப்பிட்டேன், என் மனைவி சாப்பிட்டா, என் பிள்ளைகள் சாப்பிட்டார்கள், என்னுடைய பணியாற்ற சாப்பிட்டார்கள் என்று இருக்கின்ற இந்த உணர்ச்சியோட, நண்பர்கள் சாப்பிட்டார்கள், விருந்தினர் சாப்பிட்டார்கள் என்று இருக்கிற உணர்வோடு, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஜீவன் உண்ணும்படியாக நம்ம என்ன பண்ணணும் என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கு விடை தேடிட்டு போய் தூங்குங்க. இன்னைக்கு பேச்சுக்கு ஒரு செயல் செய்தி கிடைச்சா இருக்கட்டும், ராத்திரி 9 மணிக்கு படுக்க போகிறோம், இன்னைக்கு ஒருத்தருக்குமே நம்ம ஒன்றும் பசி நீக்க உணவு செய்யலையே, தெருவில் போய்கிட்டு இருக்கிற ஒரு பசுமாட்டுக்கு ஒரு புல்லை கொடுங்க, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுங்க. எறும்புகள் உருந்துக்கிட்டு போகுது, அவை சாப்பிடும்படியாக கொஞ்சம் அரிசி தூளை போடுங்க, ஏதோ ஒரு ஜீனியை போடுங்க. அதனால தான் முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்தார்கள், யாரோ ஒரு வீட்டுக்கு சாப்பிட காஃபி சாப்பிட போனோம்னா காஃபி பார்த்துட்டு உத்து பார்க்குறோம், என்ன பார்க்குறீங்க, எறும்பு கிடக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எறும்பு தின்னா கண்ணு தெரியும். உண்மையிலேயே நிஜமாக காஃபியில் எறும்பு செத்து கலந்து சேர்த்து குடித்தா கண்ணாக தெரியும், அது மகா பாவம் இல்லையோ? இப்போ எப்படி இந்த பழமொழி வந்ததுன்னு கேட்டால், இந்த பழமொழிக்கு இது அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு நாள் விடியற் காலையிலும் நம் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கூட்டி பெருக்கிவிட்டு அரிசி மாப்பொடியினால் ஆன கோலத்தை போட்டு வச்சா, ஒரு கரண்டி அரிசி தூளை எடுத்து அரிசி மா கல் மாவில் போடப்படாது, அரிசி மாவால் போட்டு வச்சா அந்த கோலம் அழகுக்கு அழகாக வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் எங்கிருந்தோ நூற்றுக்கணக்கான எறும்புகள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு வந்து சாரி சாரியாக வந்து அந்த எறும்பு அந்த அரிசி தூளை சாப்பிடும், சாப்பிட்டுட்டு மகராசி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தும். இப்போ பாருங்க, எறும்பு தின்னா கண்ணு தெரியும் என்ன அர்த்தம்னா, நாம் போடுற அரிசி தூள் கோலத்தில் இருக்கிற பொடியை எறும்பு தின்னா கண்ணு தெரியும் அர்த்தமே தவிர எறும்பையே தின்னான்னு சத்தியமாக அர்த்தம் இல்லை. இது ஒன்று செய்யப்படாது. பெண்கள்லாம் தீபாவளி பலகாரம் பண்ணும்போது மைசூர் பாக்கை எடுத்து தட்டில் வரிசையாக அதை கேக் மாதிரி போட்டு அடுக்கி வச்சுட்டு, மைசூர் பாக் அடுக்கி வச்சுட்டு சுற்றி எறும்பு வந்து மொச்சுக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எறும்பு சாவும்படியாக இருக்கிற எறும்பு மருந்து அதை சுற்றி தூவி வச்சுருவாங்க. ரொம்ப கருணை தயை கொடை தயை பிறவி நட்பு பிறவி குணம் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த மைசூர் பாக்கில் எறும்பு வந்து உட்காந்து திருடப்படாதான். நான் ஒரு நாள் ஒரு அம்மாவை கேட்டேன், நரகாசுரனை கொண்டாடத்தானே தீபாவளி கொண்டாடுறோம், நரகாசுரன் ஒரு 10 பேரை கொலை பண்ணான், அவன் செத்து போனதை கொண்டாடுற தீபாவளி அன்னைக்கு நீங்கள் ஒரு 100 எறும்பு சாவடிக்கிறீங்களே, இதுக்கு இந்த விழாவே கொண்டாட வேண்டாமேன்னு. பின்ன எப்படி சார் மைசூர் பாக்கை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. இப்படி செய்யுங்க என்ன எப்படின்னு கேட்டாங்க, மைசூர் பாக்கு வச்சுருக்கிற அந்த தட்டை சுற்றி ஒரே ஒரு ஸ்பூன் ஜீனி எடுத்து தூவி விட்டுருங்க, எறும்பு மருந்து தூவாதி அது பாவம், ஒரு ஸ்பூன் ஜீனியை தூவி விட்டுருங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, எங்கேருந்தோ வருகிற எறும்பு சுற்றி இருக்கிற ஜீனியை துண்டு போயிடும், மைசூர் பாக்குள்ள எறும்பு வந்து உட்காராது. ஒரு பக்கம் தயை கொடை அறம், ஒரு பக்கம் மைசூர் பாக்கை காப்பாற்றணுங்கிற மகிழ்ச்சி. இனிமேல் எப்போ யாராவது தீபாவளி அன்னைக்கு மைசூர் பாக்கு செஞ்ச தட்டு அடுக்கும்போது என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை சொல்லத்தான் மயிலாடுதுறையே வந்தி ஐயா, நீ எல்லாம் தேரவே மாட்டியா ஐயா நீ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன், எறும்பு தின்னா கண்ணு தெரியும் என்ற வகையில் இந்த கொடை தயை நட்பு பிறவி குணம்
என்று வைத்துக் கொள்ளுங்கள். தினம் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்றுமே செய்ய முடியலையா, யோசனை பண்ணி பாருங்கள், ஒன்றும் செய்ய முடியலையா? உங்கள் வீட்டு கொல்லபுரத்தில் இருக்கிற மல்லிகை செடி இருக்குது பாருங்கள், ஒரு மல்லிகை செடியோ ஒரு பூச்செடியை செடி ஏதாவது ஒரு வில்வ மரம் அல்லது ஏதாவது வேப்ப மரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மல்லிகை செடி வேப்ப ஏதாவது மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊண்டி ஊற்றிட்டு படுத்துங்க, ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஒரு குடம் தண்ணி ஊண்டி ஊற்றிட்டு படுத்துங்க. என்னென்னா அந்த வாயில்லா ஜீவனாக இருக்கிற அந்த வேப்ப மரம் அல்லது மல்லிகை செடி அல்லது ஒரு பூச்செடி ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு சொல்ல தெரியல. நம்ம தண்ணி எடுத்து ஊற்றணுன்னு, அப்பா இதுதான் நான் ஏங்கிட்டு இருந்தேன் சொல்லி அந்த மல்லிகை செடி மகிழ்ச்சிப்படும். மகிழ்ச்சிப்படும் போது நீ என்ன பண்ண, தண்ணியை ஊற்றி விட்டு அந்த செடியை தொட்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க. அது காது கொடுத்து கேட்குமான்னு என்ன கேட்கலாம், கேட்குது, சத்தியமாக கேட்கும் சார். மல்லிகை செடி தொட்டுக்கிட்டு சௌக்கியமாக இருக்கியா, நான் ஊற்றுன இந்த தண்ணி போதுமா, நான் காலையிலே ஊற்றிருக்கணும், தப்பு பண்ணிவிட்டேன், இப்போ தான் ஊற்றுறேன், என்னை மன்னிச்சுக்க. ஆனால் நீ இன்றைக்கி காலையில் பூத்த 10 பூ மாதிரி நாளைக்கு 2 பூ கூட போய் பூக்கணும், தண்ணி ஊற்றிருக்கல ப்ளீஸ் சொல்லிட்டு படுத்துங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி மல்லிகை செடி பேசும்போது அக்கம் பக்கத்தில் யாராவது பார்க்காம பார்த்துங்க. ஏன்னா நல்லா தாயாக இருந்தான், பைத்தியம் முடிச்சு போச்சு போல் இருக்கு, செடிகிட்டலாம் பேச ஆரம்பித்தோம். உண்மையிலே சொல்கிறேன் சார், இதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம், நம்மால் முடிஞ்சது என்பதெல்லாம் மேற்கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து, நாவுக்கரச பெருமான் ஸ்ரீ மகான் மாபெரும் ஞான தந்தை சேக்கிழார் சுவாமிகள் இவரை சொல்ல வருகிற பொழுது சொல்லுகிற அற்புதமான தொடர் என்னவென்றால், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ. திருநாவுக்கரசர் தொண்டின் சின்னம், திருநாவுக்கரசர் தொண்டின் சின்னம் என்பதற்கு அடையாளம் தொண்டின் சின்னமாயிருக்கிற உழவாரத்தை கையில் வைத்திருப்பது. அவர் தொண்டர், அவர் திருக்கரத்தில் இருக்கிற உழவாரம் தொண்டின் சின்னம். அது சொல்றார் சேக்கிழார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞான தவ முனிவர். சேக்கிழார் சுவாமிகள் நாவுக்கரசு சொன்ன அற்புதமான அடைமொழி ஞான தவ முனிவர் என்று சொன்னார். திருநாவுக்கர் சுவாமிகள் தொண்டே உரைப்பாக வாழ்பவர். அப்படிப்பட்ட மகான் பற்றி சிந்தனைகளை ஒரு 1.5 மணி நேரம் சிந்தனை பண்ணுவோம். ஏன்னா ஒரு சொற்பொழிவாளருக்கு என்ன தெரியணும்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாருங்க போது முடிச்சுடணும், அப்போ தான் அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்க. இல்லைன்னா அவர் பேசுனது 5 வருஷம் தாங்க முடியாது, இப்போதைக்கு கூப்பிடாது என்று சொல்லுவார்கள். ஒரு பேச்சாளர் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், ஒரு யாராவது 2 மணி நேரம் பேசி முடிச்சோன்னு ஒருத்தர் இறங்கி போகிறார், யாராவது ஏற்றால வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க சார் சொல்லி 2 வார்த்தை சொன்னாங்கன்னா பேச்சாளருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலம் பாராட்டு பெறுவது, பலகீனமும் பாராட்டு பெறுவது தான். யாரா ரெண்டு பேர் கைதுக்கு பாராட்டினாங்கன்னா பாராட்டு மகிழ்ச்சி. ஒருத்தருமே அந்த பேச்சாளரை பாராட்டலை, எல்லாம் போட்டாங்க, ரொம்ப நேரம் பேசி விட்டார். ஒரே ஒரு பையன், சின்ன பையன் எஞ்சி வந்தான், ஐயா ரொம்ப நல்லா பேசுனீங்க, நீ ஒருத்தனாவது பாராட்டுறியடா தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அதுவும் ஒரு இடம் ரொம்ப டாப்புன்னா, அது என்னடா அந்த ஒரு இடம் கேட்டார் பேச்சாளர், இத்துடன் என் பேச்சை முடிச்சுக்கிறேன் நீங்களே, அந்த இடம் தான் ரொம்ப டாப்புன்னு அவன். அது மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிடப்படாது இல்லை, அதுக்காக நான் பக்குவமாக உங்கள் முகக்குறிப்பு அறிஞ்சு முடிச்சிடுறேன், கவலைப்பட வேண்டாம். திருநாவுக்கர் சுவாமிகள் வாழ்க்கையையும் வாக்கையும் நாம் இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட தலைப்பாக சிந்திக்க தொடங்குகிற பொழுது அதை ஆய்வு செய்து பார்த்து நமக்கு பயன்பாடு, நமக்கு பயன்படுகிற வகையில் நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். திருநாவுக்கர் சுவாமிகளை வந்து மகான் என்றோ, ஞான தவ முனிவர் என்றோ, அப்பர் பெருமான் என்றோ, சம்பந்தர் காலத்தில் சமமாக வாழ்ந்தவர் என்றோ, நால்வர் பெருமக்கள் ஒருவர் என்றோ, 4, 5, 6 என்ற 3 திருமுறைகளையும் பாடித்தந்த மிகப்பெரிய அருள் கவிஞர் என்றோ நான் இன்னொரு முறை சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் மட்டும் இருக்குது புஸ்தகத்தில். பின்ன இப்போ எதுக்கு சிந்திக்கிறோம் அவரை பற்றின்னு கேட்டால், அவர் வாழ்க்கையிலிருந்தும் அவர் வாக்கிலிருந்தும் நமக்கு இப்போ ஏதாவது பயன்பாடு கிடைக்குமா, நம்மை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மை கொஞ்சம் தகுதி உயர்த்தி கொள்வதற்காக. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது, மனம் சம்பாதிக்க
நான் ஒரு முறை சன் டிவியிலே வணக்கம் தமிழகம் பேட்டி கொடுத்த பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு சந்தேகம் கேட்டு அவன் நான் சந்தேகம் கேட்டு பதில் சொன்னான்னு ஒரு அந்த டிவியில் சொன்னேன். ரமேஷ் பிரபா என்ற ஒரு நண்பர் தான் என்னை பேட்டி கண்டார் சன் டிவியில். அப்போ சொன்ன தமிழ் பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் தமிழ் உயர்ந்த மொழி தான் சொல்லி நான் தமிழாசிரியாக இருக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரி தான், உங்கள் அனுபவம் ஒன்று சொல்லுங்கன்னார். நான் ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில் போய் பேச போயிருந்த பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் அங்கேருந்து என்னை பார்த்து வணக்கம்னு சொன்னால் வணக்கம் பாடினேன். என்னப்பா படிக்கிறேன்ட்டு எம்ஏ தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா. நான் உனக்கு வேணும்னே சீன்றதுக்காக கேட்டேன், ஏன் ஏப்பா நீ வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கப்படாதா, அதெல்லாம் நிறைய நிறைய உலக நாடுகள்லாம் போய் நிறைய பணம் சம்பாதிக்கலாமேன்னு கேட்டேன். அவன் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லுவான் ஏதாவது சொல்லுவான்னு நினச்ச ஏக்கமாக அவன் சொன்னான், கம்ப்யூட்டர் சயின்ஸு கணக்கு மற்றதெல்லாம் படிக்க நான் விரும்பலைன்னா. ஏண்டான்னு கேட்டேன். மற்ற எல்லா துறை படிப்புகளும் இயந்திர கல்வி, தமிழ் ஒன்று தான் இதய கல்வின்னா. உண்மையிலேயே இந்த நாட்டில் இதயங்கள் கலக்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழ் என்ற மொழி தவிர வேறு எங்கும் வாய்ப்பு இல்லை. எந்த நாட்டில் சார் ஒரு எழுத்தை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? ஆங்கில மொழி கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி மற்ற இதெல்லாம். ஏ ஃபார் ஆப்பிள். நீ ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் ஏதோ தாக்க போகிறான்னு தெரிஞ்சு பேசாமல் இருக்கீங்க. A for apple, B for biscuit, C for cat, D for dog. ஆங்கில மொழி எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிற பொழுதெல்லாம் வெறும் விலங்குகள் அறிமுகம்தான் ஆகின்றன. வெறும் பிஸ்கட் மாதிரி தின்பண்டம் தான் அறிமுகமாகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிற பொழுது அறம் செய்ய விரும்பு, ஆவண்ணா ஆறுவது சினம், ஈனா இயல்வது கரவேல், ஈயன்னா ஈவது விளக்கேல், ஊனா உடையது விளம்பேல், ஊவண்ணா ஊக்கமது கைவிடேல், ஆனாவண்ணா கற்றுக்கொடுக்கிற பொழுதே பிஞ்சு மனத்தில் அறம் செய்ய விரும்பு என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த மொழி அறிஞர்களேயே தமிழன்தான் முதலில் நிற்கிறான். வேறு எந்த மொழியிலும் இப்படி ஒரு பாடம் இல்லை அல்லவா. அது என்ன சார் ஆறுவது சினம்? ஆறுவது சினம், ஆறுவது சினம் என்றால் அதான் சினம் ஆறும். அதுக்கு மேலே என்ன அதான் ஏன் ஆறுவது சினம்? அதுக்கு மேலே கோபம் தான் எனக்கு ஆறாட்சினம் வந்துடும் அப்படின்னு வாதியார் கோபப்படுறாரு. ஆறுவது சினம்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லித்தரம் பாருங்கள். ஆறுவது சினம்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கோபப்பட வேண்டாம்னு சொல்லலை, கோபப்பட்டுட்டு ஒரு கணவன் மனையும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப நேரம் அங்கேயே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காதிங்க. கணவனுக்கு மனைவி சண்டை வந்து கொடுத்துருச்சுங்க, ஒரு பிரச்சனையில் தயாராக வந்து கொடுத்து கணவன் இது பாரு இதோட நிறுத்திக்க பேச நான் விரும்பலை, நான் கடத்துட்டு போக எனக்கு வேலை இருக்கு அப்படி தோல்வியை ஒத்துக்கிட்டு போங்க. அவ சரி ஒத்துக்கிறேன், நான் தோத்து விட்டேன் நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க, நான் ஆஃப் அன் அவர் ஒரு ஒன் அவர் கடத்துட்டு போக போயிட்டு வந்துடுறேன்னு டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க சார். அது ஆம்பளை தான் போகணும், சான்ஸே கிடையாது. பெண்கள் பெண்கள் வீட்டில் இருக்கணும் இல்லை, நம்ம தான் போக முடியும் கடத்துட்டு போக, வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். எனவே நம்ம கடத்தர பக்கம் போயிட்டு வந்து கிளம்பி போயிடுங்க. நம்ம ஒன் ஹவர் பிரேக் கொடுத்துட்டோம்னா கடத்தர பக்கம் போய் நம்ம காஃபி சாப்பிட்டு இருக்கும்போது நமக்கு தான் ரொம்ப கோபம். அவள் தான் என்ன சொன்னால் நமக்கு முகமேல கோபம் வந்துடுது, ரொம்ப ஓவராக பேசுகிறோம், ரொம்ப கோபப்படுறோன்னு நமக்கு நம்மளை பற்றி ரீதிங்கிங் பண்ணுறோம் இல்லவா, செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுறோம் இல்லவா. இங்கே அடுப்பையில் இருக்கிற அவள் என்ன பண்ணுறா, நமக்கு ரொம்ப தான் கோபம், அவர் பாவம் பாவி மனுஷன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வர்றார், ஒரு காஃபி தான் கேட்குறார், நமக்கு அது என்னமோ பெருசாக நம்ம பால் வாங்கி தரல அது தரல ஏகப்பட்ட சண்டை போடுறோம், நம்ம ரொம்ப கோபத்தெல்லாம் குறைச்சிக்கணும். அவர் ரீதிங் பண்ணுறாளா? கோபப்படுகிற ரெண்டு பேரும் தங்களை தாங்களே மீண்டும் மீண்டும் ஒரு முறை மீள தச்சோதித்து கொள்ள டைம் கேப் அவசியம், பாஸ் கொடுத்துடணும். இனிமேல் கோபப்பட்டீங்கன்னா டக்குன்னு ஒருத்தர் வெளியேறிடுங்க, கர்த்தர் பக்கம் போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தோத்து ஓரத்தை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பேராசிரியர் சிவச்சந்திரன் சொல்லி கொடுத்தாரு. நீ நல்லா இருக்க மாட்டேன், அவரும் நல்லா வரமாட்டான், உடனே கடத்தர் பக்கம் போயிடுங்க. இப்போ நம்ம ரீத்திங் பண்ணிட்டு கொஞ்சம் சாந்தமாக வந்துட்டோமா வீட்டுக்கு வர்றோம், அவள் கொஞ்சம் ரீத்திங் பண்ணி அவளும் சாந்தமாயிட்டாளா, அவள் வர்றா, நம்ம போய் நைஸாக பெஞ்சில் உட்காந்துணும், உள்ளே போயிடப்படாது, உள்ளே போகிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. அதனால தான் வீட்டு திண்ணையில் ஒரு பெஞ்சை போட்டு வச்சிங்க பத்திரமா, பெஞ்சில் உட்காந்து நைஸாக உட்காந்துடணும். உடனே கதவு ஓரமாக வந்து நின்றுட்டு மனைவி என்ன சாப்பிட மாட்டா, ஆனால் அவட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடுவா,
ஏன்னா நம்ம சாப்பிட்ட பிறகு எதெல்லாம் குறைச்சலாக இருக்கோ அதை நம்ம சொன்ன பிறகு அவள் போட்டு சாப்பிட்டுவார். ஆக நம்மளை வந்து உண்டு காட்டியாக வச்சு ஒரு ஒரு செக்கிங் சாப் கதை ஓட நின்றுக்கிட்டு சாப்பிட கூப்பிட்றான் நம்மளை. கதை கதை லேசாக தட்டு தட்டி யாராக இருந்தாலும் சாப்பிட வரலாம். நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ரசிங்க சார். வேறு யார் நம்மளை கூப்பிடுவா? யாராக இருந்தாலும் சாப்பிட வரலாம். இவன் திரும்பி பார்த்துட்டு இங்கே என்ன 900 பேராக உட்காந்துருக்கான், நான் ஒண்டி தானே உட்காந்துருக்கேன், வாங்க சாப்பிட கூப்பிட வேண்டியதானே நீ என்ன இந்த யாராக இருந்தாலும் சாப்பிட வேணும் ஜாட மாட்டே பேசுகிறது பாருங்க. புரிஞ்சால் சேர்த்தான். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அம்மா வேறு சேர்த்துக்குவா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இந்த கோபதாபங்களாக இருக்கிற ஒன்று கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் டைம் கேப், இடைவெளி. நம்ம கடத்துட்டு போங்க உட்காந்துருக்கேன். இதை அதுதான் சொன்ன 60 சினம் ரொம்ப அழகாக வாரியார் வாரியார் சொன்ன உதாரணம் சொன்னார். ஒரு டம்ளரில் காஃபி இருக்குது, அது சூடு ஆறணும்னா டம்ளர்லே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, டபராவுக்கு மாறணும். சூடான காஃபி ஆற வேணுமானால் பாத்திரத்தை விட்டு இன்னொரு பாத்திரத்திற்கு மாறுதல் போல சூடான மனம் ஆற வேண்டுமானால் வீட்டை விட்டு கடத்தரு பக்கம் போதல் என்ற ஒரு டவராவுக்கு போக வேண்டும் என்று சொன்னார் வாரியார். இதை விட ஒரு அழகான ஓமானம் சொல்ல முடியாது சார். இதான் சார் லைஃப் அல்லவா? ஆதலினாலே நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை படிக்கிற பொழுதெல்லாம் அது அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சம்பந்த பெருமான் வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லை அருணகிரிநாதர் யார் வாழ்க்கையாக இருந்தாலும் படிக்கிற அந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் இப்பொழுது எப்படி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வது, அதற்கு அந்த வரலாறு எப்படி உதவும் என்று பேசுவது தான், சிந்திப்பது தான் சரியான சொற்பொழிவு, சரியான பயன்பாடாக இருக்க முடியும். ஆதலினால திருநாவுக்கர் சுவாமிகள் வாழ்க்கையிலிருந்து நாம் இப்போ எப்படி வாழ்க்கை அமைச்சு கொள்ளலாம் என்ற ஒரு பாடத்தை பறித்துக்கொள்ள நாம் ஒரு ஃபார்ம் பண்ணிக்குவோம். அப்படின்னு கேட்டால் நாவுக்கரசு பெருமான் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 5 விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன். 5 விஷயம் கற்றுங்க. என்ன ஒன்றுன்னு கேட்டால், நாம் தப்பு செய்துட்டோம், நம்ம தப்பு செய்துட்டோம்னா அந்த தப்பை மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒத்துங்க. நான் தப்பு செய்துட்டேன், என் மற்றவங்க சொல்ல வேண்டாம், நான் தப்பு செய்துட்டேன். வீட்டிலேருந்து வெளில போட்டு உள்ளே வர்றேன், நம்ம கால் போட்டு ஃப்ளாஸ்க் உடஞ்சி போயிடுது, 350 ஃப்ளாஸ்க்கு, மனைவி அங்கேருந்து கரண்டியோடு வர்ற, ரெடியாக வர்ற, நம்ம என்ன சொல்லணும், என்ன சொன்னால் குடும்பம் தெரியுமோ? குனிஞ்சு அந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு மனைவியை பார்த்துட்டு தப்பாக நினைக்காத, நான் வெளியே வந்து சரியாக கண்ணு பார்வை தெரியல, ஆனாலும் உடச்சி விட்டேன், தப்பு தான், சாரிம்மா, என்னை மன்னிச்சுங்க, சொல்லிடுங்க, நோ ப்ராப்ளம். அவள் உடனே அவள் நல்ல மனைவியாக இருந்து வச்சு குனிஞ்சு அவளும் ரெண்டு ஃப்ளாஸ்க் தூள் எடுத்துக்கிட்டு போனால் போது விடுங்க, 350 சுண்டைக்காக போனோம், நீங்கள் மாதம் 45 சம்பாதிக்கிறீங்க, போனால் போதும், உங்கள் காலில் ஒன்றும் குத்தி இல்லையே. இப்போ நீ என்னை எல்லாம் உத்து பார்க்குற பார்த்தா எந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஈனா வானாலாம் இருக்கு? ஏங்க சார் நீங்கள் வேறு. இப்போ உள்ளபடி நான் சொல்கிறேன், குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்ன எப்படி இருக்கணும்னா, தான் ஃப்ளாஸ்கை உடைச்ச உடனே நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்கணும் சார். அவள் வந்து நீ தான் ஃப்ளாஸ்க் உடைச்சிங்களான்னு கேட்குறவளே டைம் கொடுக்க விடாது, ஒத்துக்கணும். இல்லை பயலே வந்து கேட்பான், அப்பா ஃப்ளாஸ்க் உடச்சுப்பிட்டியா நீ, மாட்டினு சொல்லுவான் பையன். பயலுக்கு ரொம்ப நாளாக குஷி எப்படின்னா நம்ம மாற்றத்தில், அம்மா ஃப்ளாஸ்க் அப்பா உடச்சுப்பிட்டாங்க, ஏ ஏண்டா காட்டி கொடுக்குற, நான் ஒரு வீரபாண்டி கெட்டவனு, எனக்கு பெத்த பையன், எனக்கு எட்டப்ப மாதிரி இருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டு மணி வந்தேன், நீ ஃப்ளாஸ்க் உடச்சிட்டிங்களா? ஆமாம் நான் தான் உடைச்சேன், தப்பு தான், மன்னிச்சுக்குமா. எப்பொழுதுமே நாம் செய்ய தப்ப நாம் ஒத்துக்கொள்வது நாவுக்கரசு பெருமான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் சார். இப்போ இதே குடும்பத்தில் என்ன பண்ண, இன்னொரு கணவன் ஃப்ளாஸ் உடச்சு விட்டான், டபோன்னு சத்தம் கேட்டது, உடனே ஃப்ளாஸ் உடஞ்சி தெரிஞ்சு போச்சு, அங்கேயும் மணி வந்து பார்க்கறா, இந்த ஃப்ளாஸ்க்கு எந்த அறிவில்லாத ஒரு ஜென்மம் வச்சது? உடனே அவ, உடைச்சது நீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல உங்களுக்கு அப்படின்பாவ, ஏன் வர்ற உங்களுக்கு என்ன கண்ணு புடலையாக இருக்குது? அப்போ அவனே சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, ஃப்ளாஸ்க் உடஞ்ச 350 சண்டை 35000 இது தேவையாது. அதனால் என்ன தெரியுதுன்னு கேட்டால், லைஃப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொருவர் நம் குற்றத்தை சொல்வதற்கு முன்பு நாம் நம் செய்த குற்றத்தை பரிபூர்ணமாக ஒத்துக்கொள்வது முதல் பாயிண்ட். அப்பர் பெருமான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் எங்கே ஒத்துக்கிட்டார் தெரியுமோ?
எடுத்த உடனே திருவதிகளை பாடுறார் பாருங்க. திருநாவுக்கர் சுவாமிகளையே வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை அவரை மீட்டு கொண்டு வந்து தாய் போன்ற திலகவதி. திலகவதி வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு 12 வயசு, திருநாவுக்கரசுக்கு 7 வயசு. புகழனார் மாதினியார் என்ற பெற்றோர்களுக்கு மகனா மகளாக பிறந்திருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் திருவாமூரில். 12 வயசு இந்த பொண்ணுக்கு கலிப்பகையார் என்ற ஒரு பையனை மனம் பேசி முடிச்சிருந்தாங்க, ஆனால் நிச்சயம் பண்ணியிருந்தான், கல்யாணம் ஆகலை. அவர் இறந்துட்டார் போர்க்களத்தில். இந்த சூழ்நிலைக்கு முன்னமேயே புகழனார் என்பவர் தன் தந்தை நோய்வாய்ப்பட்டு அவரை இறந்துட்டார். அம்மாவாய் இருக்கிற மாதினியாக இருக்கிறவர் கணவன் இறந்துட்டான், இனிமேல் உயிரோட கூட அவளும் இறந்துட்டான். அடுக்கடுக்கான இறப்பு துயரம். இப்போ திலகவதி 12 வயசு பெண்ணு, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, தனக்கென்று அமைத்து உறுதி பண்ணப்பட்ட கணவனாக இருக்கிற அவனை இறந்துட்டாருன்னு இவளும் இறக்க போகிறான். ஆச்சரியம் பாருங்க, ஒரு தாயும் தந்தையும் ஒரு இளைஞனாக இருக்கிற 16 வயசு பையனை உனக்கு அவன்தான் கணவன் என்று நிச்சயம் மட்டும் பண்ணியிருக்கிறார்கள், இன்னும் ஒன்றும் கல்யாணம் ஆகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா இறந்துவிட, அம்மா இறந்துவிட, என் அப்பாவும் அம்மாவும் யார் எனக்கு கணவன் என்று சொன்னார்களோ அவர் இறந்து விட்டால் அவரை வேறொருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று அவரையே என் கணவனாக வரையறுத்து கொண்ட ஒரு வினாடி மனசில், எனவே இனிமேல் நான் இன்னொரு ஆண்மணி நடிப்பது ஒரு காலம் அது தர்மம் இல்லை என்று சொல்லி அவரோடு நான் இறந்துடுவேன் சொல்லி முடிவெடுக்கிற அளவுக்கு திலகவதியார் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு தமிழகத்தின் பொற்காலம். அப்பா அம்மா பார்த்து வைத்த பையனை நேராக கூட பார்க்காம நிச்சயம் மட்டும் ஆகியிருக்கிற பொழுதே அவர் தவிர இன்னொருத்தர் என்னால் மனம் கணவன் நினைச்சு பார்க்க முடியலன்னு சொல்லி வாழ்ந்த பெண் எங்கு? அப்பா அம்மா ஜாக தூக்கிட்டு மாப்பிள்ளை பார்த்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வருஷமாக இந்த பொண்ணு இன்னொருத்தனை விரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா இவ செய்கிற துரோகம் எங்கே? ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலும் தன் தாய் தந்தை யாரை சொல்லுகிறாரோ அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ஓப்பனாக சொல்லிவிடணும், அப்பா நீ ஜாகம் தூக்கிச்சுலாம் அலையாத, நான் ஒருத்தர் விரும்புகிறேன், ஓப்பனாக பேசிவிடு. அவர் 6 மாதமாக அலைகிறார் பாவம். அப்பா அம்மாவும் தனக்கு ஒரு பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியும்போது இவர் இன்னொருத்தர் விரும்பிட்டு இருக்கிற வாழ்க்கையை சொல்லாமலே இருந்திருக்கிறான்னா இதை விட துரோகம் என்ன சார் இருக்க முடியும்? இது என்ன சார் லைஃப்? இதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஜிஏ இவ்வளோ படிப்போம். அதனால் திலகவதியார் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் தாய் தந்தை எவர் ஒருவரை மனாலனா சொன்னார்களோ அவன் இருந்தாலும் இறந்தாலும் அவன்தான் என் கனவு என்று மனசில் ஒருவர் நினைச்சிட்டேன், இன்னொருத்தர் என்னால் நினைக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு இவளும் இறக்க போகிறாள். அதான் தம்பி ஓடி வந்து காலில் விழுந்து, அக்கா அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, நீ இறந்துட்டனா எனக்கு நான் அனாதியாக போயிடுவேங்க்கா. 12 வயசு அக்கா பார்த்து 7 வயசு பையன், நீ எனக்கு அம்மா மாதிரி, நீ எனக்கு அப்பா மாதிரி சொல்கிற அளவுக்கு இந்த அக்கா மெச்சூரிட்டியாக இருக்கா சார்? இப்போ வந்த 12 வயசு பொண்ணு தம்பிகள என் வாழ்க்கையே போட்டு பித்து விழி போயில, நீ வந்து என் காலில் வந்து விழுந்து விட்டுருக்கியே, போடா நீ ஆம்பளை பிள்ளை எப்படி வந்துக்கலாம்னா போடா என்று சொல்லி தட்டி கழிச்சிடுவா. இன்றைக்கி உள்ளபடியே சார், ஒரு அக்காவும் தம்பி சேர்ந்து வாழ்கிற குடும்பத்தில் அக்காவாக இருக்கிறவ சாப்பிட கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டா, இல்லைம்மா தம்பி வரட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காம்மா ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு வரட்டும்மா நான் அவனை சேர்ந்து சாப்பிட்றேம்மா, தம்பி கூப்பிட்றா அம்மா அக்கா ஹோம்ஒர்க் என் அக்கா வல்லியாம்மா அக்கா எதுவும் எழுதிட்டுருக்காரோ அக்கா வரட்டும் சேர்ந்து சாப்பிட்றேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார், ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி சேர்ந்து சின்ன பிள்ளை வளர்கிற பொழுது அக்கா வரட்டும்னு தம்பி காத்துக்கிட்டு இருப்பதும் தம்பி வரட்டும் என்று அக்கா காத்துக்கிட்டு இருப்பதும் என்ற லைஃப் ஸ்டைல் இன்று இல்லாது போனதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம், பெரிய புராணம் பாடத்திட்டத்தில் இல்லை என்பதுதான் முக்கியமான காரணம் சார். இலக்கியங்களை கற்றாதான் சார் இந்த உறவு தெரியும். ஆதலினாலே தம்பி காலை வந்து விழுந்த உடனே கணவனாக அமைத்து கொள்ளப்பட்ட அவர் இறந்து விட்டார் உடனே இறக்கப் போகிறவள் பரவாயில்லை உயிர் வாழ்வோம். இப்போ பாருங்க, ஒன்று தெரிந்து பாருங்க, இவள் இறந்தா கற்புக்கு பெருமை, இவள் இருந்தா தம்பிக்கு பெருமை அல்லவா? திலகவதி எதையுமே கேட்காம இறந்திருந்தான்னா கணவனாக வரவேண்டியவன் இறந்து விட்டான் என்பதனால் அடுத்த வினாடி உயிர் வாழ விரும்பாமல் திலகவதி இறந்து விட்டாள் என்று சொல்ல திலகவதிக்கு பெருமை.
ஆனால் தான் இறப்பதாக இருக்கிற தனக்கு சுயநலமாக இருக்கிற ஒரு பெருமையை ஒத்தி வைத்துட்டு தம்பிக்காக உயிர் வாழ்வோம் என்று வாழ்ந்தது தம்பிக்கு பெருமை. என்ன தெரியுதுன்னு கேட்டால், நான் இறப்பது எனக்கு பெருமை, இருப்பது இன்னொரு வாழ்க்கைக்கு நனம் என்றால் இறப்பதை விட இருப்பது தான் உயர்வு என்று காட்டிய தவ வாழ்க்கை திலகவதி வாழ்ந்த வாழ்க்கை அல்லவா. சும்மா சார் இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. சரிப்பா தம்பி, ஒன்று உனக்காக வாடறேன்டா. அம்பொன் மணி நூல் தம்பியார் உளராக வேண்டும் என்னும் தயையினால், அருமையான வரி எழுதினார் சேக்கிடார், தம்பியார் உளராக வேண்டும் என்னும் தயையினால் அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிந்து வாழ்ந்தார் திலகவதியார். இந்த தம்பி என்ன பண்ணிவிட்டார், திருநாவுக்கரசர் மருள்நீக்கியாராக இருக்கிற இந்த பிள்ளை அப்படியே 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசு ஆச்சு இல்லை, கொஞ்சம் அப்படியே உலக வியாபகம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து சமணர்கள் நல்ல பிரச்சாரம் பண்ணினார்கள். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்ல வேளையாக நம்முடைய சுவாமிஜியினுடைய 80வது அவதார பெருவிழா நடத்துகிற பெரியவர்கள் சான்று விழா பொறுப்பாளர்கள் நல்ல வேளையாக 80வது அவதார பெருவிழாவை முன்னிட்டு ஒரு 10-12 நாட்கள் சமய பிரச்சாரம் செய்ய சொன்னீர்களே, இதுதான் இந்த நாட்டுக்கு மிக 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 அவசியமான விஷயம். இன்றைக்கு நாட்டினுடைய பெரிய குறைகளுக்கு காரணமே பிரச்சாரம் இல்லை சார், பழைய நூல்களை பிரச்சாரம் பண்ணுறது இல்லை. இப்போ பிரச்சாரம் பண்ணாததுனால்தான் ஒரு பையன் எழுதலாம் பரீட்சையில் தேவாரம் பற்றி குறிப்பு எழுதுகன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரின்னு எழுதுறான். அவன் எழுதின விடையும் சரிதான், கேள்விதான் தப்புங்கிறீங்களா. அதனால் எதுக்கு சொல்ல வர, இன்னைக்கு பிரச்சாரமே இல்லை. நம்ம சைவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு பிரச்சாரம் தெரியலையே சார், திருமுறைனா என்னன்னு தெரியல, தேவாரம்னா என்னன்னு தெரியல. அதெல்லாம் நல்ல வேளையாக நீங்கள் 10-12 நாட்களும் அருமையான ஏற்பாடு பண்ணினீர்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மகான்களோடு இணைத்து சிந்தித்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான 3 உலக நிலையில் இணைத்து சிந்தித்த இந்த பொறுப்பாளருடைய செயல்களுக்கு நான் கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மை இது வேணும், இந்த நாட்டில் அவசியம் வேணும். இது தில இந்த மருள் தம்பி என்ன பண்ணிட்டாரு, பிரச்சாரம் நிறைய பண்ணிட்டான் சமணக்காரன். வாழ்க்கை நிலையாமை உடையது, வாழ்க்கை நிலைத்தது இல்லைன்னு சொன்னான். இவருக்கு முன்னாடி அப்பா செத்து விட்டா, அம்மா உடனே இவர் முடிவு பண்ணிட்டார், அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அக்காவுக்கு வந்து அத்தா இறந்துட்டார், அப்போ வாழ்க்கை நிலையற்ற சொல்கிறான். இவன் தான் சொல்கிறான் போய் சேர்ந்துடு, சேர்ந்து விட்டார் போய். இந்த பையன் போய் சேரலாமா சார், அக்கா இவருக்குன்னே உயிரோடு இருக்கா, தான் சாவாம இது பூட்டுது. நம்ம ஆம்பளையின் நிலைமை, ஆனால் ஒரு தாய் மாறுவாளோ, இவன் கட்சி மாறிடுவான் நம்ம பையன். இவருக்கு போயிட்டார் சமணத்துக்கு, சமணத்துக்கு போனவர் போயிட்டு வந்ததில்லை, அங்கேயே தங்கிவிட்டார் சார். ஏறத்தாடு 50-60 ஆண்டு காலம் அங்கே தங்கிவிட்டார். அக்கா என்ன ஆனா, அக்காவுக்கு யார் சாப்பாடு போடுற, அக்காவுக்கு யார் பாதுகாப்பு, ஒன்றும் கவலைப்படாமல் தங்கிவிட்டார். அது ஒரு பெரிய ஒரு குறை தான் போயிட்டார். இந்த அக்கா இப்போ என்ன முடிவு பண்ணலாம், சரி தம்பிக்காக வாழ்ந்தோம், அவன் கட்சி மாறி போயிட்டான் சமணத்துக்கு போயிட்டான், அவன் நல்லா சௌக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கான், நம்ம இனிமேல் கணவன் இருந்தவன் இறந்துட்டான், நம்ம இறந்துடும் இறந்தாங்களோ அப்புறம் தான் நினைக்கிறான், இனிமேல் தான் உண்மையிலேயே உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறான். என்ன அர்த்தம்னா, அவனை மீட்டு சைவத்துக்கு கொண்டு வர்ற வரை நான் சாக மாட்டேன். என்ன தைரியம் சார் அந்த பொண்ணுக்கு, வீராங்கனைன்னா அவதான் வீராங்கனை, அதாவது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி நாவுக்கரசரை மீட்ட திலகவதி. அவன் மட்டும் உயிரோடு இல்லைன்னா இவர் வரதுக்கு சான்ஸ் இல்லை இல்லைவா, உயிரோடு இருக்கிறா. உயிரோடு என்ன பண்ணுறா, தினம் திருவதிகைங்கிற ஊரை விட்டு வெளியில் போயிடுறா, சொந்த ஊரை விட்டு போய் இருந்துக்கிட்டு ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு நந்தவனத்தில் பூக்கள் பறித்து பூக்களை கட்டி சுவாமிக்கு போட்டுவிட்டு தினம் விண்ணப்பம் பண்ணுறான், என் தம்பி எப்படியாக கொண்டா சேர்த்துடு, என் தம்பி எப்படியாக ஒன்று சேர்த்து விடுன்னு பிரார்த்தனை பண்ணான். நல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள், நமக்கு நம்முடைய கருத்துக்கு மாறா நம்முடைய சொந்தக்கார ஒரு பையன் நடந்துக்கிட்டான்னா அவன் இருக்கிற இடத்துக்கு குச்சி தூக்கிட்டு போடாதீங்க. இப்போ உள்ளபடி திலகவதி என்ன பண்ணியிருக்கலாம், இங்கேயே வரைஞ்சி கட்டி எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கிட்டு போய் இங்கே விளங்க, டேய் விளங்க, உனக்காக தானே உயிரோடு இருந்துக்கிட்டுருக்கணும், நீ என்ன இங்கே முடியாதுட்டே, நீ வாங்க தரதானே போய்ச்சிட்டு இருந்தான்னா ஒரு சமய சைவத்துக்கும் சமணத்துக்கும் ஒரு கலவரம் வந்திருக்கும். திலகவதி ஒன்றுமே செய்யலை, அமைதியாக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று சொல்லித்தரமானுங்க,
உங்களோட மனம் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போனவன் கணவன் ஆனாலும், மனைவி ஆனாலும், மூத்த மகன் ஆனாலும், மருமகள் ஆனாலும், பேரன் ஆனாலும், இல்லை நம்ம அப்பா அம்மாவா ஆனாலும் கூட, நீங்கள் போய் டைரெக்டாக போய் செல்லு எடுத்து பேசிடாதீங்க. எதுக்குப்பா என்னை விட்டு போனீங்கன்னா கேட்காதீங்க. அப்படி அவர் சொல்ல, இந்த செல்ஃபோன் தான் பல குடும்பங்களில் பிரச்சனை அதிகம் உண்டு பண்ணத்துக்கு காரணமாக இருக்கிற செல்ஃபோன் தான் சார். செல்ஃபோன் வராத காலத்தில் மூணு நாள் பேசாமல் இருப்பான், அவன் தானாக வந்துடுவான். அவன் இப்போ எடுத்தோடனே பேசி இன்றைக்கி எடுத்து போடுறான் காரியத்தை. ஆனால் இப்போ செல்ஃபோன் எடுத்து பேசாதீங்க, நேராக ஒரு பத்து பேரை திரட்டிட்டு போய் சண்டைக்கு போடாதீங்க. இந்த ரெண்டும் நல்லது இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, என்னுடைய மகன் என்னோட கருத்து வேறுபாடு கொண்டு போயிட்டான், எங்கள் அப்பா என்னை கருத்து கொண்டு போயிட்டார், என் மனைவி என்னோட பிரிஞ்சு போயிட்டான்னு சொன்னால், நீங்கள் எங்கேயும் சண்டை போட போகாதீங்க, நேராக பேசாதீங்க, நாலு பேரை அமுச்சு பேச வைக்காதீங்க. அது இன்னும் மோசமாக போயிடும். நாலு பேர் அமுச்சு பேச வச்சோம்னா சும்மா ரொம்ப கெடுத்துப்பிடுவான் அவன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இதுதான் அப்படின்னு நினச்சிடுவான். அதனால் அவன் போய் சந்து செய்வான், சமாதானம் பண்ணால் வந்துடுவான். நீங்கள் ரெண்டு மூணு ஏழையும் ஏற்பா பண்ணி உட்காந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். என் மனைவி என்னோட சேர்ந்து வாழ வேண்டும், நான் எந்த தப்பு பண்ணலை. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் தப்பு பண்ணலை, நான் நிரபராதி, என் மேலே கருத்து வரவுடனே மனைவி போயிட்டா திரும்பி வரணும்னு சொல்லி நாம் நிரபராதியாக இருந்து பிரார்த்தனை பண்ணான். நான் நிரபராதின்னு சொல்கிறான் கணவன். உடனே மனைவி நினைக்கிறா, நீ யோ உன்னை பற்றி எனக்கு தயா தெரியுங்கிற அவ. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டால், ஒருவரை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் அவர்கிட்ட அன்பு நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நாம் நிரபராதியாக இருந்து பிரார்த்தனை பண்ணோம், கடவுள் அவங்க மனசை மாற்றி கொண்டாந்துருவார் சார். சத்தியமாக கொண்டாந்துருவார் சார். நீங்கள் கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, சொந்தக்காரங்களை நாடாதீங்க, செல்லில் பேசாதீங்க, நேராகவும் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கருத்து வேறுபட வந்த பிள்ளை மகன் மருமக கருத்து வேறுபட பணியெல்லாம் இருந்தால் பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பக்கம் தப்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார். வந்துடுவா மனைவி ஒரு பத்து நாள் கழித்து மனம் மாறி வந்துடுவா. இது எப்படின்னா, எப்போ செய்யணும் இந்த பிரார்த்தனைன்னு கேட்டால், ராத்திரி ஒன்பது மணி செய்யாதீங்க. உங்கள் மனைவியோ உங்கள் மகனோ நன்றாக உறங்குகிற விடியற் காலை நான்கு மணிக்கு செய்யுங்க. ஏன்னா அதுக்கு நல்லா இதுக்கு நான் சொல்கிறது சயின்டிஃபிக் அப்ரோச், மெடிக்கல் அப்ரோச். நம்முடைய மனைவி கருத்து வேறுபாட கண்டு போயிட்டான்னா, அவள் தூங்குகிற நேரமாக இருக்க விடியற் காலை நான்கு மணிக்கு நீங்கள் எழுந்து உட்காந்துக்கிட்டு ஒரு குத்துவலுக்கு ஏற்றி வச்சுட்டு, என் மனைவி என் மீது கோபப்பட்டு போயிருக்கிறாள், கருத்து வேறுபாடு கொண்டு போயிருக்கிறாள், கட்டாயம் மீண்டு வர வேண்டும், எனக்கு அவன் மீது பேரன்பு உண்டு, நான் அவளை இழக்க விரும்பவில்லை, கடவுளையும் சத்தியமாக என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை மாற்றி கொண்டா சுவாமி இன்னு பிரார்த்தனை பண்ணா, நம்ம பிரார்த்தனையாக இருக்கிற இந்த மன வேட்கை அவள் உறங்கும் பொழுது அவள் ஆழ்மனத்தில் போய் தைக்கும். அவள் முழிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவள் வெளிப்படை மனமும் நம் வெளிப்படை மனமும் மோதி ஒன்றும் ரியாக்ஷன் ஆகாது. அதில் அவள் தூங்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து இங்கே பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் நாலு மணி மூணு மணிக்கு ஏஞ்சி, இதுக்கு சயின்டிஃபிக்காக இப்போ இது இதை செஞ்சுதான் தலகவதி ஜெயித்தாங்க. இதுக்கு என்ன சயின்டிஃபிக் அப்ரோச்னா, ஆல்ஃபா மைண்ட் பவர் என்று இன்றைக்கி மெடிக்கல் கிரவுண்டில் டாக்டர் விஜயலட்சுமி என்று ஒரு அம்மையார் டிவியில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்ட பிள்ளையை கொண்டு வர வேணுமானால் விடியற் காலை நான்கு மணிக்கு எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவங்க ஆழ்மானதோடு நீங்கள் பேசுங்கள் த்ரூ காட் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க ஒரு செய்ய சொல்லலை, இப்படி செஞ்சு ஜெயித்தவள் தான் நம்ம திலகவதினு சொல்லலை. ஆல்ஃபா மைண்ட் பவர்ங்கிற ஒரு கான்செப்ட் தெரியாமலேயே ஆல்ஃபா மைண்ட் பவரில் ஜெயிச்சு காட்டிய உத்தமி திலகவதி. அதான் சார் பெரிய புராணம் அல்லவா. உடனே நாவுக்கரசு உடனே சுவாமி என்ன பண்ணார், திலகவதி இடத்துல ஒரு வருஷம் இல்லை, நாற்பது ஐம்பது வருஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா, விடோப பிரார்த்தனை பண்ணுறான் பண்ணிக்கிட்டு இருந்தா. சுவாமி ஒரு நாள் கனவில் தோணுன திலகவதி கனவில், திலகவதி சுவாமி கவலைப்படாத, உன் தம்பி அங்கே அந்த பக்கம் போயிருக்கிறான், எனக்கு புரியுது, அவன் முன்னமே இணையடைய தவம் முயன்றவன் தான், நீ நிரபரா அவனுக்காக வாழ்ந்த அவனுக்கு சூளை நோய் கொடுத்து இழுத்துட்டு வந்துடுறேன் சரின்னு திலகவதி அமைதியாகிட்டான். அன்னைக்கு இரவு சுவாமி போய்
திருநாவுக்கரசராக இருக்கிற அந்த மருள்நீக்கியார் தர்மசேனர் பேர், அவர் வயிற்றில் சூழ்நிலை கொடுத்துட்டார், துடிக்கிறார். சமணர்கள் என்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நோய் சரியாக வரல. மருள்நீக்கியார் முடிவெடுத்துட்டார், நாம் இறந்துட போகிறோம், வயிற்று வலி வந்துருச்சு. அப்போ தான் அக்கா ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஊட்ட ஊட்ட புரிஞ்சு போனோம், எப்போ நமக்கு ஞாபகம், நம்ம ஞாபகம் அவனுக்கு வரும். நம்ம பைய திண்ணையில் படுத்துருக்கிறவன் செகண்ட் ஷோ பார்க்குறதுக்காக தலைவாணி ரெண்டு அடிக்கு மேலே போர்வை எடுத்து போத்தி விட்டு அவன் தூங்குற மாதிரி பாவனை மட்டும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போடுவான். லிங்கா போகிறான், அங்கே போகிறேன்னுட்டு 12 மணிக்கு 12:30 மணிக்கு ஷோ முடிஞ்சோடனே லைட் இல்லாமல் வருவான், இல்லையா பண்ணிட்டு வரும் போலீஸ்கார மாட்டிவான். டேய் எங்கடா போகிறேன்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமா? அம்மா அப்பா ஞாபகம் எப்போ வருது? 12:30 மணிக்கு போலீஸ் காட்ட மாட்டிக்கும் போது. இதே மாதிரி நம்ம மருளிக்காராக இருக்கிற நாவுக்கரசு பெருமானாக இருக்கிற இந்த மகானுக்கு பெரிய தவம் பண்ணியவர் தான். ஆனால் திலகவதியார் ஞாபகம் வந்ததுன்னா என் உயிர் போயிடும் போல் இருக்கு, ஆனால் எனக்காகவே வாழ்ந்த உத்தமி இந்த பாவி மறந்துட்டு வந்து இங்கே கடந்துட்டேன், பெரிய பெரிய சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு கடந்துட்டேன் சொல்லிட்டு திலகவதியாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என்னால் நடக்க முடியாது போல்னு சொல்லிட்டு சமயக்காரனை கூப்பிட்டு போய் எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு வா, எனக்கு வயிற்று வலின்னு. நேராக சமயக்காரங்க வந்து பார்க்குறான், திலகவதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டா, நான் அங்கு வரமாட்டேன், வேணுமானா அவனை இங்கே வர சொல். அப்படி இருக்கா பாருங்க சைவத்தில் உரைப்பு. தம்பி கூப்பிட்டானா, இதோ வந்துடுறேன் உடையாந்துள்ளவ போய் சொன்னான் சமயக்காரன், வரமாட்டான் எங்கள் அக்கா பற்றி எனக்கு தெரியும், நானே கிளம்புறேன்ட்டு சமண அடையாளங்களை எல்லாம் நீக்கிட்டு ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு வர்றார். திருநீர்லாம் கையில் இல்லை, வர்றார். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன், நாவுக்கரசு பெருமான் நேற்று இரவு பொழுது நிம்மதியாக இருந்தார், இன்று இரவு பொழுது வயிற்று வலி துடித்து புறப்படுறார், என்ன காரணம்? ஒரே காரணம்தான், நேற்று இரவு சிவபெருமான் அருள் பாலிக்கவில்லை, இன்னைக்கு இரவு சிவபெருமான் அருள் பாலிச்சிருக்கிறார். அருள் பாலிச்சா என்ன வரும்? அருள் பாலிச்சா வயிற்று வலி வரும். இப்போ சிவபெருமான் அருளும் கடுமையான வயிற்று வலியும் சேர்ந்து கொண்டு வர நாவுக்கரசர் வந்தார். என்ன தெரியுதுன்னு கேட்டால், தப்பு பண்ணவர்களுக்கு தண்டனை கிடைக்காத வரை இறைவன் கிட்ட போகவில்லைன்னு அர்த்தம். தப்பு பண்ணியவர்களுக்கு தண்டனை கிடைக்க தொடங்கிவிட்டால் இறைவன் இவரை சிந்திக்க தொடங்கிவிட்டான் என்று பொருள். இதை தப்பு பண்ணியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலினாலே நாவுக்கரசு பெருமான் சிவபெருமான் அருள் வர திலகவதியார் காலில் வந்து விழுந்தார். விடிய காலம் 5 மணிக்கு. திலகவதி எழுந்திருன்னு சொல்லலை, எழுந்திருன்னு சொல்கிறவ தொட்டு தூக்கலாம்னு தம்பி தானே தொடலை. ஏன்னா சமண சமயத்தில் போய் 50-60 வருஷம் அவங்க போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, ஆதலினால் திருநீறு பூசியை இந்த கையால் தொடமாட்டேன் என்று கருதி அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் திலகவதி எழுந்துரு அப்படின்னா தூக்கல. தம்பி எழுந்து கையெடுத்து கும்பிட்டு, அக்கா நான் மறு வயிற்று ரொம்ப துடிக்குது, இறந்துடும் போல் இருக்கு, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, இப்போ தான் தோணுச்சா உனக்கு சொல்லிட்டு அந்த அம்மா இடுப்பில் திருநீர் வச்சுருந்தா. ஆனால் எப்போவுமே அந்த திலகவதி இடுப்பில் வேறு ஒன்றும் இல்லை, வேற என்ன சங்கிலியா எங்கிலியா ஜிஆர்டியா ஏஆர்டியா வரோ ஒன்றும் கிடையாது. திருநீர் எடுத்து அந்த நாவுக்கரசு பெருமான் கையில் கொடுத்து பூசிக்கன்னார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று உருவார அணிந்தார். உடனே கொஞ்சம் திருநீர் பூசின உடனே கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருந்தது. வாப்பான்னு அழைச்சிட்டு போய் வா கோயிலுக்கு போய் பாடலாம் வா சாமிலாம். அப்போ தான் தம்பி அழைச்சிட்டு போகிறார் கோயிலுக்குள்ளே. திருநீர் பூசணும் முதல்ல உள்ள நுழையிறார். முடிஞ்ச உடனே சிவபெருமான் அவரை பார்க்குறார், திருநாவுக்கரசராக இருக்கிற இவர் அவரை பார்க்குறார். சுவாமி சொன்னார், சுவாமி சிவபெருமானை பார்க்குறார். உடனே இவர் பாட ஆரம்பிச்சுட்டார் நல்லா. ஆனால் பாட்டு நல்ல கலை கலைஞானம். கூற்றாயினவாறு விளக்ககலீர் சொல்லணும். கூற்றுவன் வந்து என்னை துன்புறுத்துதல் போல மிகப்பெரிய வயிற்று வலி துன்பத்தில் கஷ்டப்படுற சுவாமி என்று சொல்லிட்டு அடுத்த வாரம் சொன்ன, கொடுமை பல செய்தன நான் அறியேன். என்ன வாக்குமூலம் தர்றாரு? கொடுமை பல செய்தேன். என்னைக்கு எம்பெருமான் சன்னிதானத்தில் குற்றம் செய்தவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை பிறர் சொல்வதற்கு முன்னமேயே திறந்த மனதோடு ஒத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதால்
இறைவன் அருள் கிடைக்கும். ஆனால் இன்னொன்று, இப்படி அழும் பொழுது இனி இந்த ஜென்மத்தில் தப்பு இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். இப்போ கண்ணீர் விட்டு இப்போ அழுதுருவோம், பிரச்சனை தீர்ந்து விடும். நாளார் நீ பார்த்துவோம், இன்னும் முடிவு பண்ணாலும் சுவாமி திரும்பிய பார்க்கிட்ட கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன. தன்னை சொல்கிறார், நான் மிகப்பெரிய கொடுமையெல்லாம் செய்துவிட்டேன் சுவாமி, உங்களை மறந்துட்டேன். என் தமக்கு எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவளையும் மறந்து துறந்து போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகு என் தமக்கிக்கு துணையாக இருக்க வேண்டிய நான் அவள் விட்டுட்டு போயிட்டேன். எவ்வளோ பெரிய பாவியாக வாழ்ந்துட்டேன் சுவாமி, எனக்கு கிடைச்சிருக்கிற சுகபோகமான வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டேனே சுவாமி, எவ்வளோ பெரிய குற்றவாளி நான் என்று சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறினார். இப்போ இதிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எவர் ஒருவர் குற்றம் செய்து விடுகிறாரோ அவர் பிறர் சொல்லுவதற்கு முன்பே தன் குற்றத்தை தானே ஒத்துக்கொண்டு உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுதாரையானால், இது ஃபஸ்ட்டு அப்புறம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது, அதுவே பெரிய விஷயம் சார். யாரும் சொல்ல வேண்டாம், நம்மளே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிறேன், நான் உள்ளபடி மிக மிக நல்லவர் இல்லை என்று சொல்ல சொன்னார். இது வந்து முதல் வரி. அடுத்தது, தப்பு செய்துவிட்ட நான் குற்றம் செய்துவிட்ட நான் என் குற்றத்தை ஒத்துக்கொள்வது முதல் பாடம். இரண்டாவது பாடம், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்கிறேன். இது இரண்டாவது பாடம் அப்புறம் சொன்ன வாழ்க்கையில். எங்கே தெரியுமா தெரியுதவர் அவர் பாடுறார், ஒரு பாட்டில் பாடுறார் பாரு, அவரே பாரு. ஏன்னா அவர் பாட்டு சொல்லாமல் நான் சொன்னால் நீங்கள் நான் ஒத்துக்க மாட்டீங்க. கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஒத்துக்கிட்டார் தப்புண்ணத்தை. ரெண்டாவது, சுவாமி நீங்கள் கருணாமூர்த்தி தான், நீங்கள் பெரிய கடவுள் தான், நீங்கள் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கின்ற பசுபதி தான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எந்த உயிரை வாழ வைக்க விரும்புகிறீர்களோ அந்த உயிர் தப்பு பண்ணால் சொல்லி பார்ப்பீர்கள், திருதுவள் என்றால் புளிய வளார எடுத்து நொறுக்கிடுவீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பு பண்ணவங்களுக்கு தப்பு பண்ணியவர்களை மன்னிச்சு விடுறது ஒரு காலம் பரிகாரம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுங்க சார். குற்றம் செய்தவன் நம் மகனே ஆனாலும், குற்றம் செய்தவள் நம் மகளே ஆனாலும், தப்புனா தப்பு தான், ப்ளீஸ் கெட் அவுட் சொல்லிடணும். ஏன் மக, ஏன் மகன், ஏன் தம்பி, ஏன் மனைவி என்ற ஒரு கோட்பாட்டில் அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அந்த குற்றம் செய்தவள் செய்த குற்றத்தின் தண்டனையை அனுபவிப்பதை நாம் தட்டி கழிப்போமையானால் அந்த தண்டனையை பிற எங்கே அனுபவிக்கிறது? தண்டனை அனுபவிக்காமல் குற்றம் தீராது சார். பாவம் செய்தவர்கள் அதற்குரிய பரிகாரமாக இருக்கிற ஒன்றை பெறுவதை ஒத்தி போட்டு கொண்டே போவார்களேயானால் ஒரு காலம் செய்த குற்றத்துக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை என்றுதான் பொருள். தப்பு பண்ணால் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் சொல்லிடணும். அதுதான் மண்ணீச்சோட மகனை கொன்றான், எல்லா விதம் செஞ்சான், அதாவது தப்புனா தப்பு தான்ங்கிறதுனால ஆதலினாலே அப்பர் பெருமான் சொன்னார், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடு சுவாமி, எனக்கு தண்டனை கொடுத்துருங்க சுவாமி. சார், தண்டனையை கொடுத்துட்டோம்னா அவங்க நிரபராதி சார். அப்புறம் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களை யாராவது திட்டினாங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணி திட்டினாங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடுங்க, நான் செஞ்ச குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் தண்டனை யாரும் தரமாட்டேன்றாங்க, நீங்கள் தருகிறீர்கள், நீ தருவதனால் என் தப்புக்குரிய தண்டனை நான் பெற்றுவிட்டால் நான் நாளிலேருந்து நிரபராதி. நான் தண்டனையை வாங்காமல் சிபாரிசு பண்ணி ஒத்தி போட்டே போனால் நான் என்னைக்கு இருந்தாலும் குற்றவாளி தான் அல்லவா? அதான சார் தருமா? குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை ஒத்துக்கணும், நான் செஞ்ச தப்பு தான், அதுதான் தர்மம். அப்படி அப்படி ஒத்துக்கிட்டோம்னா என்னன்னா, அப்படி ஒத்துக்கொள்ளுகிற இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்படி அப்படி தப்பு செஞ்சவங்க தண்டனையை பெறுகிற பொழுது திறந்தவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தண்டனை கொடுக்கிறவர்களை விரோதமாக பார்க்கப்படாது இல்லவா? சார், சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை வெளியில் உட்கார வச்சு மூணு நாள் சோறு போட்டிருக்காங்க பிச்சைக்கார மாதிரி. அவ்வளோ மோசமாக என்னையா தப்பு பண்ணு,
உன்னை பார்த்தா யோக்கிய மாதிரி தெரியுது. நீ என்னையா சின்ன வயசு பொண்ணு மண்ணலனா பூஜை ரூமில் இருந்த மண் உண்டியிலேருந்து ரெண்டு சீவாங்குச்சி எடுத்து அப்படியே எட்டெல்லாம் ஒரு ரூபா காசை திருடி சினிமா பார்த்துக்கிட்டேன். இது எங்கள் அப்பா அம்மா பார்வையில் இமாலய குற்றம் சார். இப்போ இருக்கிற பயலாக தான் என்ன பண்ணுவான்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், யார் மண்ணாகுத, நீ காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்ட, உண்டியிலேருந்து ரெண்டு ஒரு ரூபா எடுத்துக்கிட்டேன், உண்டியிலே தூக்கிட்டு போயிடலண்ணா, பெருசாக என்னமோ தப்பு பண்ண வந்துட்டேன், தண்டன் கொடுக்க வந்துட்டே நீ அப்படி சொல்லி இப்போல்லாம் பையனாக எகிரி பேச ஆரம்பிச்சிருவான். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார், உண்டி என்ன பணம் எடுத்தானா இவன், ஆமாம் நீ பார்த்தியா நீ காசு குறையுது, அவனா அடுத்த அப்படி கண்டுபிடிச்ச நீ, எங்கள் அப்பா எல்லாம் என்கொயரி பண்ணுறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜு கூட இப்படி பேசப்பட்டார், எங்கள் அம்மா நிற்க வச்சுக்கிட்டு, அம்மா அவன் தான் எடுத்தான் எப்படி தெரியும், அவனே ஒத்துக்கிட்டான், அது வேறு எங்கள் அம்மா தான் விட்னஸ் எனக்கு இந்த கிரிமினலுக்கு. உடனே பார்த்து அப்படின்னா அந்த நாயை வெளில உட்கார வச்சு மூணு நாள் சாப்பாடு போட்டு பிச்சைக்கார பையன் மாதிரி எங்கள் அப்பா ஆர்டர் போட்டார். எங்கள் அம்மா திரும்ப உடனே எங்கள் அப்பா காலில் விழுந்து அந்த அவனை மன்னிச்சு விட்ருங்க, என்னங்க மூணே முக்கால் ரூபா காசு திருடி இருக்கிறான்னா, எங்கள் அம்மா கேட்கவும் இல்லை, எங்கள் அப்பா கேட்டால் ஒத்துக்கவும் மாட்டார், எங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்னை மூணு நாள் வெளியில் உட்கார வச்சு மூணு வேளையும் சாப்பாடு பிச்சைக்கார பையன் மாதிரி, எல்லாம் எட்டு வயசு இல்லை சார். நான் இப்போ அந்த மூணு நாலு ராத்திரிலாம் தனியாக தூங்குறேன் வெளியில், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கதை தாப்பிட்டு உள்ளே போயிட்டாங்க, வெளியில் கேட்லாம் கிடையாது, தின்னதான் இருந்தேன்னு ஓடி போயிருந்தேன் வச்சுங்க. இப்போ நம்மெல்லாம் ஏன் அப்படி தண்டனை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு கொடுத்து பாருங்க தண்டனை, ஒரு 500 ரூபா பணத்தை திருடி விட்டான், ஏய் பேராசிரியர் சொல்லியிருக்கிறார், திண்ணில் உட்காந்து சோறு தின்னு மூணு நாள் அவரே தின்னாராம், தின்னு சொன்னேன், எந்த பேராசிரியர் அவர், அவரை வச்சுக்கிறதான் பேசிக்கிறேன் சொல்லுவான், அல்லது நீங்கள் உட்கார வச்சு அப்படி ஒரு வேளை சாப்பாடு போட்டோம்னா மறுநாள் ஊர்லேயே இருக்க மாட்டான் சார் அவன், ஓடிப்படுவான். நமக்கு என்ன பயம்னா திண்ணில உட்காந்து சோறு போட்டால் ஓடி போயிடுவானுங்கிறதுனால மறந்து திண்ணில சாப்பாடு போட மாட்டோம், பயம். ஒரே பிள்ளைய பெற்றிருக்கிறோம், அவனை விட்டப்படாது, 500 ரூபா தானே திருடினான், என்ன லட்சக்கணக்காக திருடி விட்டான், சத்தான் விட்டுருங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா தப்பு பண்ணவங்களுக்கு கடும் தண்டனையை கொடுக்க நம்ம மனசு வரல, தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கிறத அன்பா ஏத்துக்கிற மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு இல்லை அல்லவா. ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா தண்டனை கொடுத்தாங்க, நான் இங்கேயும் ஓடி போடல, மூணு இரவு தனியாக தான் தனியாக தூங்குனேன், நாலா நாள் எங்க அப்பா என்னை பார்த்துட்டு உள்ளபடா சொன்னாங்க, உள்ள போயிட்டேன். இப்போ சொல்றேன் சார், என் தாயும் தந்தையும் என்னை மூணு நாட்கள் வெளியில உட்கார வச்சு இரவு கூட நான் தனியாக தூங்க முடியாது பண்ணி, கொசுகளை தூங்க முடியாது பண்ணி, என்னை பிச்சைக்காரன் சாப்பாடு போட்டதை நான் ஒரு குறையாக நினைக்கல, ஒரு குற்றமாக நினைக்கல, எங்க அப்பா அம்மா விரோதமாக நினைக்கல, இன்னைக்கு நினைச்சா எங்க அப்பா நினைச்சா கல்ல தண்ணி வரும் சார், ஒரே ஒரு காரணம் இந்த மெச்சூரிட்டி. பிள்ளைன்னா தப்பு பண்ணா தண்ணை கொடுக்க தான் செய்வாங்க, இன்னும் யோக்கியனா நீ, உண்டியில காசு இல்லாமா நீ. அன்னைக்கு எனக்கு எங்கள் அம்மா அப்பா கொடுத்த தண்டனை என் வாழ்நாள்லேயே திருடுறதுங்கிற எண்ணம் எனக்கு வராமலே போயிடுத்து பாருங்க, என்னை நெறிப்படுத்தானே. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு ராத்திரி போல கண்ணில் அழுதுருப்பாங்க, கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டே அவங்க தண்டனை கொடுக்குறாங்க, அவங்க தான் சார் தெய்வம், என்னை நெறிப்படுத்தானே சார் அந்த காரியம் பண்ணாங்க. இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டியை ஊட்டி வளர்ப்பதற்கு இன்னைக்கு பாடத்திட்டமும் இல்லை, ஆசிரிய பெருமக்களும் இல்லை, கல்வி நிறுவனங்களும் இல்லை, அரசாங்கமும் இல்லை, சொசைட்டியும் இல்லை, நாமும் இல்லை. பையன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு 5 ரூபா திருடுவோம், நாளைக்கு 5000 ரூபா திருடுவோம் முடி பண்ணுறான். அதனால் சொல்லுகிறேன், குற்றம் செய்தவர்கள் யாராய் ஆனாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது அவர்கள் மீது கொண்ட பரிவு, அவர்கள் மீது கொண்ட கருணை என்று புரிந்து கொள்ள அப்பர் பெருமான் வரலாறு உதவுகிறது அல்லவா. அப்பர் சுவாமிகள் வந்து திருநீர் பூசிக்கிட்டு வந்து நிற்கிறார், இந்த சூழலை கொடுத்துருக்கிறார், ஆனால் அப்பர் சுவாமி ஒத்துக்கிறார், நீ என்னை தட்டிச்சு நியாயம்தான். எங்கே போகிறார் தெரியுங்களா, ஓது வித்தாய் முன் அறவுரை காட்டி, நல்ல உபதேசமெல்லாம் செய்து என்னை ஓது வித்தாய் பாட சொன்னேன், அமனரோடே காது வித்தாய், அமரர்கள்ட்ட போய் பிரச்சார பீரங்கில மயங்கி போய் நான் விழுந்து கிடந்து அவங்க கிட்டே கொஞ்சம் காலம் வாடும்படியா என்ன செய்து விட்டேன், எனக்கு அந்த புத்தியை கொடுக்கல. பிணி தீர்த்தாய், நீ எனக்கு வயிற்று வலியை கொடுத்து வயிற்று வலி நீக்கிறேங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கிறேன். கலந்து அருளி போது வித்தாய் நின் பணி பிழைக்கின், உன்னுடைய கட்டளையாக இருக்கிறவன் நான் கொஞ்சம் மீறினையானா புளியம் வளாரால் மோது விப்பாய், புளிய வளார எடுத்து வீசிவிடுவேன். எனக்கு தெரியும் சுவாமி
வீசிவிட்டு அப்புறம் தூக்கி என்ன மண்டியில் போட்டு அழுவேன். சில பெத்த தாய் என்ன பிள்ளை அடிச்சு விடும், அடிச்சு விட பிள்ளை அழுவான், அம்மா காலே கட்டிட்டு அழுவான், போடா என்ன போக மாட்டான், எங்கம்மா போவேன்னு அழுவான். எல்லாம் அழுது இழுது பிள்ளை காலை விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவ்வளோ அடித்து அந்த கோபம்லாம் மாறி போய் திரும்ப பையனை தூக்கி மண்டியில் போட்டுக்கிட்டு, நான் உன்னை ஏண்டா அடிக்கிறேன், நான் உன்னை ஏண்டா அப்படி இம்சப்படுத்துகிறேன், 10 மாதம் சுமந்து பெத்தவடானா, நீ வயிற்றுல இருக்கும்போது எப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன்னு நினச்சி நான் ஏங்கினவேன், நீ வெளியில் வந்து விழுந்த உடனே பார்த்து நான் அவ்வளோ குதூகலப்பட்டேன்டா, நீ முத முத என்னை அம்மானு கூப்பிட்டேன், நான் அவ்வளோ மகிழ்ச்சிப்பட்டேன்டா. அந்த வாய் அந்த பிள்ளையாக இருக்கிற உன்னை அடிப்பேனாடா தம்பி, ஏண்டா உன்னை அடிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும்டா, நீ யார்கிட்டையும் படிபாவத்தை வாங்கக்கூடாதா தம்பி, நீ யார் வாயாலும் நீ குற்ற உடையவன் சொல்லக்கூடாதா தம்பி, தயவுசெய்து உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்கறேன்டா, இனிமேல் தப்பு பண்ணாதா தம்பி என்று அடித்த கைகளால் அணைத்து கொண்டு கதறுகின்ற தாயை போல. சார் குடும்பம் சொல்றார் அப்பர் பெருமான், புளியம் வராலால் புளியம் வராலார் மோதுவிப்பாய், அப்புறம் கட்டி தழுவிட்டு உகப்பாய் முனிவாய், மகிழ்ச்சி அடைவ கோபப்படுவ எல்லாத்தையும் செய்வ சுவாமி கச்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஏகாம்பரேச பெருமான் என்று பாடினார். இப்போ இதிலேருந்து என்ன ரெண்டாவது பாடம்னா, குற்றம் செய்வதை ஒத்துக்கொள்வது முதல் பாடம். குற்றம் செய்த நமக்கு இறைவன் தண்டனை கொடுக்குற பொழுது திறந்த மனத்தோடும் உயர்ந்த உள்ளத்தோடும் மெச்சூரிட்டி மனநிலையில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இரண்டாவது பாடம். மூன்றாவது, சரி இப்படி குற்றம் செய்து விட்டோம், சாமி தண்டனை கொடுத்து விட்டார், தண்டனை கொடுத்து முடிஞ்சு போச்சு, அடுத்தது நான் நிரபராதின்னு காலை தூக்கி விட்டு கூடாது, குற்றம் குற்றம்தான், சாமி ரெண்டு அடி அடிச்சு விட்டார், ஆனால் பாவம் பாவம் தானே. இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன், அப்போ என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், அவர் ஆயுள் முழுக்க சமணத்தில் போய் இருந்ததை அவர் வந்து மறக்கவே இல்லை சார், அது தப்புன்னே அழுகுறார் தினம், இவர் எல்லாம் உங்கள் சூழ்நிலை கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டார், அப்புறம் எல்லாம் சுவாமி அவருக்கு திருநாவுக்கரசர் பட்டம் கொடுத்து ஓஹோன்னு அவர் பாராட்டுறார், அவர் சுவாமி பாராட்டுறார், இவருக்கு மனசில் இங்கே விடங்க இங்கே வாங்க என்ன சுவாமி, நான் தான் உனக்கு சூழ்நிலை கொடுத்து நீ எல்லாம் பதியம் பாடி முடிச்சோடனே உனக்கு சூழ்நிலை நோயெல்லாம் தீர்த்து விட்டு நாவுக்கரசு என்ற பெயர் உனக்கு நின்றிலிருந்து நிலவட்டும், நீ பெரிய நாவுக்கரசனாக விளங்கி நிறைய பதியங்கள்லாம் பாடு சொன்னவனே, அப்புறம் ஏன் நான் அழுகிற, உங்கள் பெருங்கருணையினால் என்னை மன்னிச்சுட்டிங்க, ஆனால் என் திலகுபதியாக இருக்கிற எங்கள் அக்காவை 60 வருஷம் அழவிட்டுருக்குறேன், 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இரவு பூரா எங்கள் அக்கா அழுது 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 சோர்ந்து வாழ்க்கையே தொலைச்சி விட்டா, அந்த மாதிரி ஒரு உறவை எனக்கு தாய் மாதிரி இருந்தவளை அழவிட்டு போன பாவிக்கு ஒரு சூழ்நிலை பத்தாது சுவாமி, 100 சூழ்நிலை நீ கொடுக்கணும், நீ நான் அவ்வளோ பெரிய பாவி சாமி, நீ மன்னிச்சு விடலாம், அது உன் பெருந்தன்மை, எனக்கு மனசு ஆறலை. இப்படி ஒரு மனோபாவம் சார் அப்பருக்கு, அவருக்கு மனசு ஆறவே இல்லை சார், அதனால் என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் திருவதியிலையும் தலையாத்திரை போட்டு போகணுன்னு திருப்பெண்ணாகடம் என்ற ஊருக்கு போகிறார். போய் சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி என்னடா பொன்னார் திருவடிக்கு உண்டு உண்டு விண்ணப்பம் புகழுக்கு என்னடா பண்ணணும் உனக்கு, நான் வந்து உன் ஆளுதாங்கிறதுக்கு எனக்கு சூளை இதெல்லாம் பொறிச்சு கொடு, நான் தான் உனக்கு திருநாவுக்கர் அதெல்லாம் பத்தாது சுவாமி, உடம்புல ஏண்டா குத்துணும் அந்த பச்சை குத்துணுங்கிற நீ கேட்டா, இந்த உடம்பு தான் அவங்க போட்ட உணவை தின்ன உடம்பு, தின்னு கொளுத்து வளர்ந்த உடம்பு, இதுக்கு சூடு வச்சாதான் சரியாக வரும் அப்படி இவரே கேட்குறார் சார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நாவுக்கரசு பெருமான் தேவாரம் பாடியதோடு உழவாரப்பணியை உழவாரப்பணியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் புல்லு செதுக்கினார்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு, எந்த உடம்பு சமணர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரத்தமும் எலும்பும் தசையுமா ஊறி வளர்ந்துருக்கோ, இந்த ரத்தமும் இந்த உடல் வசதியும் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் வேணும்னா இது திரும்ப இந்த ரத்தத்தை மீண்டும் வெளியே எடுத்து சுத்தப்படுத்துகிற டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் அப்பருக்கு தெரியாது, பார்த்தார் அவர், ஒரே ஒரு வழி தான் ஒன்று, எந்த பாவத்தில் நான் உணவை உண்டு இந்த உடம்பை கொளுத்து வளர்த்திக்கிட்டேனோ இந்த உடம்பை கொண்டு போய் எம்பெருமான் திருக்கோயில் பிரகாரத்தில் புல்லை செதுக்கி முள்ளை எடுத்து அடியார்கள் நடந்து போகிற அந்த பாதையெல்லாம் என் கையால் தொட்டு உழவார பணி செய்து என் உடம்பில் இருக்கிற இரத்த வேர்வையெல்லாம் வேர்வையாக வெளியேறி இந்த உடம்பு சுத்தப்பட்டாதான் எனக்கு மனசில் ஆறுதல் வரும் என்பதனால்தான் வேறு யாரும் செய்யாத ஒரு பணியாக இருக்கிற உழவார பணியை
அப்பர் சுவாமிகள் மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு உடம்பின் மாசு நீங்க உடவாரம் செய்தல் ஒன்றுதான் தீர்வு என்று சொல்லிக் கொடுத்த அறிஞன் திருநாவுக்கரசர். அல்லவா உங்களுக்கு யாராவது கேட்கலாம்ல, அப்பர் சுவாமி ஏன் உழவாரத்தை செஞ்சாருன்னா, அவர் அப்படித்தான் செஞ்சார். மொட்டையே சொல்லப்படாது. பாவம் பண்ணிய உடம்புக்கு ஒரே ஒரு பரிகாரம், அந்த உடம்பை கொண்டு சுவாமி திருப்பணிக்கு ஒப்படைத்தல். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்ட முதல் ஞானி அப்பர் பெருமான் தான். ஆதலினாலே உழவாரப்படி செய்தார். பெண்ணாடத்தில் ரெண்டு சூளையை பொறிக்க சொன்னார், சுவாமி பொறிச்சு விட்டார். சிதம்பரம் போகிறார், மனசு இவர் ஆறு உழவாரப்படி செஞ்சு தான் போகிறார். போகிறார், அங்கே போனோன்னா சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிதம்பரம் நான்கு வீதிகளையும் வளம் வரணும்ல, வளம் வரல, உடம்பு நாளியே உருண்டு வந்தார். அங்க பிரச்சனம், நம்மெல்லாம் கோயிலுக்குள்ள தான் அங்கபட்சம் பண்ணுவான், அப்பர் பெருமான் தான் தெருவையே அங்கபட்சம் பண்ணார் சிதம்பரம் நாலு வீதியும். ஏன்னா இந்த உடம்பு மாசு உடம்பு என்பதனால இந்த உடம்பு அந்த மண்ணில் பொருளை 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 அடியார்கள் கால் தூசுப்பட்டிருக்கிற தூசெல்லாம் என் உடம்பில் ஒட்ட 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 இந்த இரத்தமும் தசையும் மாசு நீங்கி பரிகாரம் ஆகிவிடும் என்று கருதி சிதம்பரம் நாலு வீதி அங்கபட்சம் பண்ணார் சார். அடுத்தது, இப்போ இங்கே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் இப்போ சுவாமிஜி அறவுரையின்படி இன்றிலிருந்து புலால் சாப்பிட்றதில்லை இன்னும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதனால வளர்ந்த இந்த உடம்பை மாசு நீக்க வேணுமானா எம்பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று பிரகாரத்தில் உக்காந்து கையில் இருக்கிற உழவாரத்தினால் இந்த புளிசது கரைக்கிறதுனால குனிஞ்சு 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 போய் ஒரு சர்வெண்ட்டுக்கு சர்வெண்ட்டாக நீங்கள் உழவாரப்படி செஞ்சு அந்த வேர்வையெல்லாம் அந்த பிரகாரத்தில் ஊற்றிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் புலால் சாப்பிட்ட அந்த பாவம் நீங்கிவிடும் என்பது தான் அப்பர் பெருமான் காட்டிய தீர்வு பரிகாரம் அல்லவா. ஏன்னா இதை கொண்டாந்து இணைச்சாதான் பொருத்தமாக இருக்கும். இதுவும் ஒரு உழவார படியாரம் பண்ண வேண்டியது. நம்ம சமணத்துக்கு போய் சாப்பிடலையே தவிர நம்ம சொந்த பணத்தில் எக்கச்சக்கமாக சாப்பிட்டு விட்டமில்ல. அதனால் சொல்கிறார், அடுத்த தனக்குத்தானே பரிகாரம் பண்ணிக்கிட்டார். அப்புது அடிகள் வீட்டுக்கு போகிறார். எட்டரைக்கு முடிச்சிடலாமா? எட்டரைக்கு எட்டா? எட்டு மணியா? நார்மல் பேசலாம். ஒரு மரியாதையில் சொல்கிறீங்களா? சரி சரி, 8:30 முடிச்சிடணும் சார். ஏன்னா வெளியூருக்கு போகிறவங்களாம் இருக்கலாம், எல்லாத்தோட நாம் முதல்ல வெளியூருக்கு போகணும். அதனால் 8:30 முடிச்சிடறேன், அரை மணி நேரம் தான், கவலைப்பட வேண்டாம். இப்போது அப்புதடிகள் என்ற ஒரு பிராமண வீட்டுக்கு போகிறார் திருநாவுக்கரசர். ரொம்ப வயசாகி போச்சு, தளர்ந்து போச்சு. அப்புதடிகள் பிராமணர், திருநாவுக்கரசரை கண்ணாலே பார்த்ததில்லை. திங்களூர்னு திருவையாத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், தன் சொந்த காசில் தண்ணீர் பந்தல் வைக்கிறார். அதுக்கு பேர் அப்புதி தண்ணீர் பந்தல் இல்லை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். ஒரு நந்தவனம் வைக்கிறார், திருநாவுக்கரசர் நந்தவனம். ஒரு சத்திரம் கட்டுறார், திருநாவுக்கரசர் சத்திரம். எல்லாம் ஒரு பிராமணன் செய்கிறார், ஒரு வேளாளர் நாவுக்கரசருக்கு. திருநாவுக்கரசர் திங்களூர் ஊருக்கு போனார், தண்ணீர் பந்தலை பார்த்தார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு எழுதியிருக்கு, இந்த ஊரில் யாராவது திருநாவுக்கரசர் இருப்பாங்களோ சொல்லிட்டு அந்த தண்ணி பந்தலில் போய் தண்ணியை வாங்கி கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சுவிட்டு இவர் கேட்டார், இந்த தண்ணி பந்தலை இந்த பெயரில் வச்சிருக்கிறது யார்? அவர் வாழ்ந்த காலத்தில் யோக்கியமான வேலைக்காரன் தண்ணி ஊற்றுறவன். இப்போ போய் கேட்டோம்னா வந்தமா தண்ணி குடித்தமா போனமான் இருக்கணும். அவரே எனக்கு 3 மாதமாக சம்பளம் தரல, நானே வைத்தறிச்சல் இருக்குவேன் அப்படிமா. ஆனால் அப்புதடிகளுடைய வேலைக்காரனாக இருக்கிற அந்த தண்ணி பந்த ஊத்துறவன் அவன் சொன்னான், நீ கேட்குற கேள்வி நியாயமானது, இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் தான் கேள்வி. அதாவது கேள்வி என்னென்னா, இந்த பந்தலை இந்த பெயரை வச்சு அமைச்ச இந்த பெயர் அந்த பெயர் என்னன்னு கேட்குறாரு. ஒரே கேள்வி தான். அதுக்கு அவன் 4 பதில் சொன்னான். இப்படிக்குன்னு சார் வேலைக்காரண்ணா, இந்த பந்தல் அமைச்சது யார்? ஒரு மனுஷன் நான். அது பதிலாரு, சில நேரங்களில் பந்தியில் உட்காந்துருப்போம், நம்ம இடத்துலேருந்து ஒரு 4 சீட் தள்ளி தண்ணி டம்ளர் தண்ணி இருக்கும், நம்ம உடனே பக்கத்தில் இருக்கிற காற்று மரியாதையாக அந்த தண்ணி டம்ளர் எடுத்து கொடுக்க முடியுமா?
அப்படின்னு கேட்போம். அப்படி எடுத்து கொடுன்னு கேட்கப்படாங்கிறதுனால எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்போம். அவன் சொல்கிறான் எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். கேட்ட கேள்வி என்ன? கொடுக்க முடியுமான்னு. முடியுங்கிறான், ஆனால் எடுத்து கொடுக்கல. இதா கேள்வி, இதா பதில். அதனால் இவர் இந்த பேர் யார் வச்சாருங்க, இந்த பேர் யாருக்கு உரியதுங்க? அவன் சொன்னான் அவரும் தான் அப்பூதி. அவர் பேர் முப்புரி நூல் மார்பினர் பிராமணர். இப்போ தான் இங்கே வந்துட்டு போனார். மூணாவது பதில், அவர் வீடு பக்கத்தில் இருக்கு, போனால் பார்க்கலாம். சார் கேள்வி ஒன்று, பதில் நான்கு. அப்படி இருக்கணும் கேள்வி பதில்னா. சில பேர் பதில் எழுதுகிறான், எங்கே பதில் இருக்குன்னே தெரியல. அஞ்சு பக்கம் இருக்கான் விடை. ஏண்டா அவளை விடை எழுதினான்னு கேட்டால், திருத்தரவன் தலையெழுத்து. 50 ரூபா பணம் வாங்குறாங்களோ பேப்பருக்கு திருத்தி கண்டுபிடிக்கிட்டேன். கொலம்பஸ் இந்த அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்கிட்டேன் விடைங்கிறான். இப்போ அப்போதி முப்புரி நூல் மார்பினர் இப்போ தான் இங்கே வந்துட்டு போனார், வீடும் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ தான் இங்கே வந்துட்டு போனார்னா என்ன அர்த்தம்னா, எந்த தண்ணி பந்தை வச்சாலும் சரியாக நடக்குதான்னு தினம் போய் பார்க்கறது தான் தர்மத்திலேயே சிறந்த தர்மம். அதனால் வந்து பார்க்குறார், தினம் வந்து பார்க்குறாங்க. போகிற போக சொல்கிறார், இவருன்னு அப்பர் வருமான அப்பூதி வீட்டுக்கு போனார். அவருக்கு வந்திருக்கிற இவர் தான் திருநாவுக்கரசு தெரியாது. இவர் மேலே தீரா காதல் அவருக்கு. இவர் அப்பர் பெருமா போனால் அவர் யாரோ அடியான்னு சொல்லி, வாங்க வாங்க சுவாமி உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்கன்னார். இல்லை அங்கேயே தண்ணி பந்தலில் சாப்பிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு உட்காந்து உடனே அவர் திருநாவுக்கரசர் கேட்டார், நீங்கள் உங்கள் பணத்தில் தண்ணி பந்தல் வச்சுட்டு அதில் உங்கள் பேரை எழுதாமல் ஏன் பேரை ஏன் எழுதுனீங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டால் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிற குற்றம் வந்துவிடும். நீங்கள் உங்கள் காசில் பந்தல் வச்சுட்டு உங்கள் பேரை எழுதாமல் திருநாவுக்கரசர் பேரை ஏன் எழுதுறீங்கன்னு 10 11 கேட்டால், திருநாவுக்கரசர் என்று ஒருத்தர் இந்த ஊரில் பெரியவராக இருந்து அவர் பேரை வாயு கூசாமல் சொன்ன குற்றம் வந்துவிடும். இது ரெண்டும் கேட்கல. திருநாவுக்கரசர் மூணாவது கேட்டார், நீங்கள் உங்கள் செலவு பண்ணி தண்ணி பந்தல் வச்சுட்டு உங்கள் பேர் எழுதாமல் வேறு ஒரு பேர் ஏன் எழுதுறீங்கன்னு கேட்டார். அவ்வளவுதான், அப்போது கோவம் வந்துட்டு. பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரிகிறீர்கள், உருதிராக மணிந்திருக்கிறீர்கள், திருநீர் பூசி இருக்கிறீர்கள், சிவனடியார் கோலத்தில் இருக்கிற உங்களுக்கு நாவுக்கரசர் பெயர் வேறு ஒரு பெயரா போட்டுதான். 10 11 இருக்கிற சாதாரண மனுஷனா அவரு? ஏன் சுவாமி அடியவர் திருநாவுக்கரசரே கேட்கிறார். இவர் ஏன் சுவாமி உங்களுக்கு திருநாவுக்கரசர் பேர் வேறொரு பெயராக போடுத்தா? அவர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? அவரை கல்லோடு கட்டி கடலில் போட்டாங்க. அவர் பஞ்சாட்சரம் சொல்லி கடலில் மிதந்து வந்த மகாஞானி திருநாவுக்கரசர். அப்படின்னால அப்போதியடிகள் திருநாவுக்கரசர் கன்ஃபார்ம் ஆகிடுத்து, இவன் நம்மளை தான் சொல்கிறான். ஏன்னா இவர் தான் கடலில் கரையேறி வந்தவர். இப்போ அந்த சிச்சுவேஷனில் நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நமக்கெல்லாம் ஜென்மத்தில் அப்படிலாம் ஒரு விஷயம் அமைய மாட்டோம். அது வேறு விஷயம். நம்ம என்ன நாவுக்கரசரா, நம்ம என்ன அப்பரா, நம்ம லோயர். அவர் தான் அப்பர். அதனால் தண்ணி பந்தல் வச்சு. ஆனால் அப்பர் என்ன பண்ணார் தெரியுமோ, காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி கையை வச்சுக்கிட்டு, நீ தேடிக்கொண்டிருந்த அந்த திருநாவுக்கரசை பார்த்ததல்லவா? பார்த்ததில்லை. இப்போ நீ அவர் பேர் வச்சிருக்க, அவன் மேலே எனக்கு மதிப்பு. அந்த திருநாவுக்கரசர் நான் தான், என் காலில் விழு என்று சொல்லலை. கல்லோடு கட்டி கடலில் போட்ட பொழுது அது கரையேறி வந்தவனாக இருக்கிற திருநாவுக்கரசு பேர் வேறொரு பெயராக போயிட்டா, பொங்கு கடல் கல்மிதைப்பில் போந்தியரும் அவர் பெருமை அங்கிருந்த மௌனத்தில் அறியாதார் யார் உடல் மங்களமாம் திருவடம் உடைய நீர்தாம் யார் எங்கு உறைவீர்? இன்னும் கோம கேட்டார்ல, திருநாவுக்கரசு புரிஞ்சு போச்சு நம்மளான் சொல்கிறான்னு. இவர் அழுதார் பாருங்க. உடனே இவர் கேட்டார், நான் கோபம் கேட்டதில் அழுகிறேன், ஏன் சுவாமி அழுகிறீங்க? இல்லை இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி அந்த திருநாவுக்கரசர் கடலோர் கட்டி கடலில் போட்ட பொழுது கரையேறி வந்தவராக இருக்கிற அந்த திருநாவுக்கரசராக இருக்கிற மகான் பிற்காலத்தில் தாண்டா மகான், முற்காலத்தில் பால் சமணக்குடியில் கிடந்த முட்டாள் அறிவெளியாக இருந்த மகா பேதை, மிகப்பெரிய குற்றவாளி அந்த திருநாவுக்கரசர். அவர் பேரில் போய் இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறியே, அவர் நான் தான். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நம்மளை பற்றி உயர்வாக தெரிஞ்சிருக்கிற இடத்துல மட்டும்தான் உயர்வாக போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் நண்பனை சொந்த ஊருக்கு ஆட்சியே போக மாட்டான், எந்த வீக்னஸ் பூரா தெரிஞ்சுவிடும்.
ஆனால் எவர் ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக கருதி இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட என்னை பற்றி இருக்கிற குற்றங்கள் தெரிய வேண்டும் என்று துடிக்கிற ஜீவன்தான் மகாத்மா. மகாத்மா காந்திக்கு என்ன பெருமை? சத்தியசோதனை எழுதினார். என்ன காரணம்? சின்ன வயசில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணதெல்லாம் விடாமல் எழுதினார், மறைக்காமல். முதல் சத்தியசோதனை எழுத மகாத்மா காந்திக்கு முன்னமேயே, நான் ஒரு மகா பாவி, நான் சின்ன வயசில் தப்பு பண்ணவேன், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறியப்பா என்று தெரியாதவங்கிட்ட சொன்னேன். மகாத்மா காந்திக்கு முன்னே வாழ்ந்த மகாத்மா நம் அப்பர் பெருமான் என்ற திருநாவுக்கரசர் தான். அதான் சார் மகாத்மா நாவுக்கரசர். உடனே அப்போதி பார்த்தார், அதெல்லாம் விட்டான், திருநாவுக்கரசர் நீங்கள் தான். ஆமாம், அப்படியே காலை விழுந்துட்டான். தெரியிட்டு இருந்தான். அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், வாழ்க்கையிலேயே தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதலும், குற்ற தண்டனை கொடுக்குற பொழுது திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ளுதலும், மூன்றாவது தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்ட பொழுது கூட மீண்டும் தண்டனை தனக்கு கொடுத்து தனக்குத்தானே பரிகாரம் தேடிக்கொள்ளுதலும், உடவாரம் செய்தல் மூலமாக, அப்புதி இடத்தனை பற்றி சொல்லிக் கொள்ளுதல் மூலமாக செய்துக்கிட்டு இருந்தார். நான்காவது, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், பஞ்சாட்சரம் ஓதுதல். எந்த பாவம் பண்ணாலும் பஞ்சாட்சரம் ஓதுனா கொஞ்சம் பாவம் குறையும் சார். பாருங்க, நமசிவாய வாழ்க அல்லது சிவாய நம. ஒருத்தர் என்ன கேட்டார், இது ரெண்டில் எதை சொல்லணும்னு கேட்டார். ரெண்டையும் சொல்லுன்னு. ஏன்னு கேட்டார். நமசிவாய என்பது சிவபெருமான் திருநாமம், திருப்பெயர். சிவாய நம என்பது எம்பெருமானை அடைகின்ற மந்திரம். சிவாய நம என்பது பெயர் அல்ல. நமசிவாய என்பது மந்திரம் தான், ஆனால் ஒரு பெயர். பாருங்க, உலகத்தில் நமசிவாய முதலியார்னு பெயர் இருக்கு இல்லவா, நமசிவாயம். சிவாய நம முதலியார் இருக்கோ இல்லை? என்ன தெரியுதுன்னு கேட்டால், நமசிவாய பெயர், சிவாய நம மந்திரம். இது எங்கே தெரிகிறது? மணிவாசக பெருந்தகை நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. நீங்கள் எந்த திருமுறை பாட்டை சொன்னாலும் கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள், அதில் அவசரப்படாதீங்க. நிமிஷம் வாழ்க, அதான் வாழ்க. அவர் சாமியை ஓடிவிடுவார், எதுவும் மிரட்டலாம் போல் இருக்குது, அதில் அவசரப்படாதீங்க. அடுத்து நமசிவாய பெயர் வாழ்க சொல்கிற பெயர் சொல்லி சிவாய நம்ம எங்கே சொல்கிறார், நானேயோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். மந்திரம் திருவாசகத்தில். ஆதலினாலே நம்முடைய நாவுக்கர் சுவாமிகள் இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே வந்தவர் மீண்டும் ஆறுதல் அடையாமல் பஞ்சாட்சரம் சொல்லணும்னு ஆசைப்படுறார். கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எந்த சூழ்நிலையிலும் நமசிவாய மந்திரத்தை சொன்னால், நமசிவாய பெயரை சொன்னால், திருமந்திரமாக இருக்க அந்த பஞ்சாட்சரம் சொன்னோம்னா கவலைப்பட வேணாம் சார், உங்களுக்கு ஒரு கவசம். நீங்கள் பஸ்லலாம் போகும்பொழுது உங்களுக்கு யார்ட்டையும் பேச விரும்பலை வச்சிங்கன்னா, கண்ணை முடிய உட்காந்துக்கிட்டு நமசிவாய சொல்லிட்டு போங்க, சிவாயன சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய கவசம். ஆனால் முக்கியமான விஷயம், டிக்கெட் வாங்கிடுங்க. சில பேர் இப்படி தான், ஒருத்தர் போய் அப்படி போய் சொல்லிட்டே போனார், மாட்டிக்கிட்டார், பிடிச்சி இழுத்துட்டு போட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, டிக்கெட் வாங்கலையான்னு சொல்லி. அவர் உடனே திரும்ப கேட்டார், நீ சொன்னேன்னு மந்திரத்தை சொல்லிட்டு போனேன், பஸ்ஸில் மாட்டிக்கிட்டேங்கிற. ஐயோ, டிக்கெட் வாங்க, டிக்கெட் அதான் வாங்கலைன்னா, எந்த மந்திரம் சொன்னாலும் டிக்கெட் வாங்கலாம் பிடிச்சிட்டு போடுவாங்க, அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது, செய்யணும். அடுத்தது கடைசியாக என்னன்னா, அப்பர் சுவாமியில் கற்றுத்தந்த அற்புதமான பாட வாழ்க்கையில், நான் இப்போ திரும்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, குற்றம் செய்ததை ஒத்துக்கொள்ளுதல், ரெண்டாவது தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கொள்ளுதல், மூன்றாவது தண்டனை கொடுத்தாலும் கூட தனக்குத்தானே பரிகாரம் செய்து கொள்ள தன்னை வருத்தி கொள்வது, நான்காவது பஞ்சாட்சரம் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நன்றாக வாயார சொல்லி 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 பழகுது, நாலாச்சா. அஞ்சாவது கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன், என்னன்னு கேட்டால், அப்பர் பெருமான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், எல்லா உயிர்களையும் இறைவனாக பார்ப்பது. இப்படி பார்த்து விட்டோம்னா புலால் உண்ட மனசு வருமா சார்? ஆடு மாடு எல்லாமே சுவாமி தான்,
திருக்கடவுரில் அபிராமி பட்டர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். காணுகிற அத்தனை பெண்களையும் அபிராமியே பார்த்தார். காலையில் விழுந்து கூப்பிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் மனைவியாக இருக்கிற சாரதாதேவியை தான் வழிபடுகிற காளியாக பார்த்தார். தெரியுமில்ல உங்களுக்கு, இது மணி உட்கார வச்சு காலை விழுந்து கும்பிட்டார் காளி தேவியை. அதனால் பார்க்கிற அத்தனை உயிர்களையுமே இறைவனாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிறைந்த ஞானம் இது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார், யாரையும் கோச்சிக்க மாட்டீங்க. இப்போ சொல்கிறேன் சார், நீங்கள் எந்த நிலையும் கோபப்படாதீங்க சார். கோபத்தை நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஞானி தான். நம்ம சுவாமி இம்மி கூட யார் அது சாமிகிட்ட இருக்கிற ரெண்டு விஷயம் நான் திரும்ப நான் காயில் வாங்கினது. ஒன்று, யாரையும் கோச்சிக்க மாட்டாங்க. தன்னை கோச்சிக்கிறவனையும் கோச்சிக்க மாட்டாங்க. தன்னை பழி சொல்கிறவனையும் கோச்சிக்க மாட்டாங்க. அதுதான் சார் கஷ்டம். நீங்கள் நான் சொல்லுவோம், சாரி கோமே எனக்கு வராது சார், என்னை யாராவது திட்டாத வரை. திட்டம் என்னன்னு கேட்டார், ரொம்ப கோபம் வந்துடும். ஒரு சாமியார் இருந்தார், உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டான் ஒருத்தன் போய். வராது. உங்களுக்கு நிஜமாகவே கோபம் வராதா? வராது. இவருக்கு சுதி ஏறுது. உங்களுக்கு எது சொன்னாலும் கோபம் வராது அப்படிங்கலாம். உங்களை ஓஞ்சி ஒரு அடி அடிக்கிற கோபம் வராது. ஏய் கோபம் வராது 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 சொல்ல திரும்ப திரும்ப கேட்டால் எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் அந்த சாமியார், இது கோபத்தை அடக்கிற வழியா சார் இது? நமக்கு கோபத்தை அடக்கிறங்கிறது அவர் சாமானியமான விஷயம் இல்லை. கோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, கோபப்பட்டாதான் மானம் உள்ளவன் நினைக்கிறோம் இல்லையா? கோபப்பட்டாதான் சூடு சோரணம் உள்ளவன் மானம் இல்லை. கோபப்படுறது மானம் உள்ளவன், கோபப்படாது பொறுத்திருதல் தெய்வமான மகானா இருப்பவன் அர்த்தம். மானம் உள்ளவன் கோபப்படுவான், மகானா இருப்பவன் கோபப்பட மாட்டான். பெர்னாஷா போயிட்டு இருந்தார் ஒரு வயல் வரப்பில், ஒருத்தன் ஏத்தாப்புல வந்துக்கிட்டு இருந்தான். அவன் பெர்னாஷ் மேலே ரொம்ப அவனுக்கு எரிச்சல். அந்த வரப்பிலேருந்து ஒருத்தர் இறங்கினா தான் ஒருத்தர் போகலாம். அவன் பெர்னாஷா சொன்னான், பெர்னாஷா பார்த்த அந்த முட்டாள் சொன்னான், நான் எந்த முட்டாளுக்கும் வழி விடுறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெர்னாஷா முட்டாளுங்கிறான். நான் எந்த முட்டாளுக்கும் வழிவிட மாட்டேன்னா. பெர்னாஷா சிரிச்சுக்கிட்டார், என்ன முட்டாள்னு சொல்கிறான் இவன், என்ன முட்டாள், உன் முட்டாளாக இருக்கிறவனுக்கு வழிவிட மாட்டேன்னு சொல்கிறான், எந்த முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னி சொன்னால. பெர்னாஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் வழிவிடுவேன். யாருக்கு? நீ இறங்கிட்டார் வரப்பு விட்டு. இப்போ பெர்னாஷ் அவனை முட்டாள் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல, சொல்லவே இல்லை சார். இப்போ அடுத்து என்ன பண்ண, பிரச்சனை தீர்த்து விட்டார், இறங்கி விட்டார்ல, பிரச்சனையையும் தீர்த்து விட்டார். அவனை முட்டாளும் சொல்லலை, ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன முட்டாள் சொல்லிவிட்டா அப்படிங்கிறது. இது மாதிரி டீல் பண்ணுறதான் மகான் லட்சணம். சாக்ரட்டிஸ் ஒரு சாக்ரட்டிஸுக்கு நல்ல மனைவி வாய்க்கலை சார், அதனால தான் சாக்ரட்டிஸ் ஞானி ஆனார். நம்மெல்லாம் ஞானி ஆகணும்னா சாக்ரட்டிஸ் ஞானி ஆகிட்டார், தத்துவ ஞானி. கிரேக்க நாட்டில் திண்ணையில் உட்காந்துருக்கார், பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய. எப்போ பார்த்தாலும் அவன் மனைவிக்கு இது சகிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் எதாவது தோணும் போய் ரேஷன் கடைக்கு போனோமா ஜீனி வாங்கிட்டு வந்தோமான்னு இல்லாமல், இவர் ஒரு குழப்பத்தை, இவர் பைத்தியம், இவர் சுற்றி இவர் ஒரு பத்து பைத்தியம் சொல்லி செட்டை போட்டு இருந்தால் ஒன்று என்ன பண்ணால் பாத்திரத்தெலாம் போட்டு உடைச்சா ஒன்று சாக்ரட்டிஸ் காதில் வாங்கலை, சுற்றி யாரும் காதில் இல்லை. தள்ளாப்பிடலாம் போட்டு பாத்திரத்தை உடைச்சா ஒன்றும் காதில் வாங்கலை. திடீர்னு ஓடி போய் ஒரு குடம் தண்ணி உணர்ந்து எல்லா தலையும் ஊற்றிவிட்டான். சாக்ரட்டிஸ் தலையும் தண்ணி ஊற்றிவிட்டா, சுற்றி எல்லா தலையும் ஊற்றிவிட்டான். இப்போ சாக்ரட்டிஸ் கோவம் வரணும் இல்லை? கோவம் தான் ஞானியோ, கோவம் தான் மகானோ, என்ன தெரியும்? சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சார்? சிரிச்சுக்கிட்டார், மனைவியை பார்த்தார், தண்ணி தீர்ந்து போச்சான்னார். அப்படி என்ன அர்த்தம்? பாக்கி இருந்தால் என் தள்ள ஊத்துன்னு அர்த்தம். அவள் எல்லா தண்ணியும் தீந்து போச்சு சொல்லிட்டு போயிட்டா முறைச்சிக்கிட்டு போட்டும் விட்டார். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கான் பாவமாக. சொன்னார், எல்லாம் தண்ணியை தொடச்சுங்க, தலையை தொடச்சுங்க, நானும் தொடச்சிக்கிறேன், நீங்களும் தொடச்சுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது இதுவரை இடி இடித்தது, இப்பொழுது மழை பொழிந்ததுன்னார். அந்த சிச்சுவேஷன்லையும் கோபப்படாமல் இருக்க தெரியவன் தான் சார் ஞானி. எனவே மானம் மனிதன் மானம் உள்ளவனாக இருந்தால் கோபப்படுவான், ஆனால் மனிதன் மகான் ஆகிவிட்டால் எந்த சூழ்நிலையும் கோபப்படப்பட்டார் கோபப்படாமலே இருப்பார்கள், கோபத்தை ஜெயிச்சுடுவாங்க.
அந்த அடிப்படையில் தான், அந்த அடிப்படையில் தான் அப்படி என்ன பண்ணணும்னா, அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் எல்லா உயிர்களையும் இறைவனாக பாவிச்சுடுங்க, அம்மையப்படாக பாவிச்சுடுங்க, மனைவி உட்பட, மனைவி பிள்ளை எல்லாம். ஏன்னா அப்படி பாவிச்சுட்டா என்ன பிரச்சனை இல்லை, கோபம் தான் வராது இல்லை. ஏன் கோச்சு என்ன கோச்சுட்டா யாரை கோச்சுக்கிறீங்க, அம்மையப்படுற. கண்ணுக்கு தெரிகிற உடம்பு டயரு, அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா டியூபு, அதுக்குள்ளே இருக்கிற கடவுள் காற்று. டயரு டியூபு காற்று, உடம்பு உயிர் கடவுள். இதை விட சிம்பிளாக உதாரணம் சொல்ல முடியுமா சார்? நீங்கள் கண்ணுக்கு தெரியுது டயரு, கண்ணுக்கு தெரியுது உடம்பு, கண்ணுக்கு தெரியாது டியூபு, அதுபோல் உயிர் கண்ணுக்கு தெரியுது இல்லை. டியூபு என்னைக்கு கண்ணுக்கு தெரியுதோ டயரு வெடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதில் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் என்னைக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்குதோ உடம்பு பூட்டுதுன்னு அர்த்தம். அருமையான உதாரணம் சார். டயர் டியூபு காற்று என்ன, அந்த டியூப்குள்ளே இருக்கிற காற்று. ஆனால் காற்று என்ன விலையில் கிடைக்கும், அஞ்சு 5 பைசா கிடைக்குமா? காற்று தான் மூணுலேயும் எது எது செலவு குறைச்ச காற்று தான். இப்போ என்ன தெரியுதுன்னா உடம்புக்கு விலை கூட, அது குறைச்ச உயிருக்கு, அது குறைச்ச கடவுளுக்கு. கடவுளை 50 பைசா சூரத்தில் கிடச்சி விட்றாரு, 50 பைசா காற்று மாதிரி. இந்த உதாரணத்தை இவ்வளோ அழகாக சொன்னவர் வாரியார் சுவாமிகள். டயரு டியூபு காத்து, அதனால் எல்லா உயிர்களையும் அம்மையப்பராக பாவித்து கொள்ளுங்கள், யாரையும் கோச்சிக்காதீங்க, கோபமே படாதீங்க. ஏன்னா எங்கேயும் சுவாமி நிறைஞ்சிருக்கிறார். இதை நமக்கு சொல்லி வழிகாட்டினவர் அப்பர் சுவாமிகள். எங்கன்னா திரு கைலாய மலைக்கு பார்க்க போகிறார் சுவாமியை பார்க்கறது. காசி தாண்டி போயிட்டார், ஆனால் சுவாமி கைலாயத்து போகிறதுக்கு அனுமதிக்கலை. இவருக்கு என்ன, இவருக்கு திரும்ப ரிவர்ஸில் திருப்பி விடுறார். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நாம் ஒன்றை முனைந்து செய்கிற பொழுது அந்த செயல் நிறைவேறவில்லை என்றால் இறைவனுக்கு சம்மதம் இல்லை என்று ஈஸியாக எடுத்துங்க. அதுக்காக நம்ம வீட்டு பையன் வந்து ஃபெயிலாக போய்ட்டு வந்து நிற்கிறான், என்னடா நினச்ச நினப்பு நிறைவேறி போச்சான்னா, இல்லைன்னா, ஏண்டாண்ணா ஃபெயிலாக போட்டேன்னா, ஏண்டாண்ணா இறைவனுக்கு சம்மந்தம் இல்லை, இவனுக்கு சம்மந்தம் இல்லை, பாவி பைய படிக்கவே இல்லை. அதை நான் சொல்லலை. முறையான உழைப்பு மேற்கொண்டு, முறையாக நாம் பயணம் மேற்கொண்டு, அந்த பயணம் செய்தவங்கெல்லாம் போய் அந்த செயலை செய்துட்டு வந்த பிறகும் நம்மால் அதை அடைய முடியவில்லை என்றால் திருப்பூட்டார் சுவாமின்னா இறைவனுக்கு சம்மதம் இல்லை என்று ப்ளீஸ் ஈஸியாக எடுத்துங்க, டென்ஷனே ஆகாதீங்க. வாழ்க்கையில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா நான் நினைப்பது ஒன்று, கடவுள் நினைப்பது ஒன்று. நான் நினைப்பதை கடவுள் நினைச்சாதான் நிறைவேறும், நான் நினைப்பதை கடவுள் நினைக்கிறேன்னா நான் என்ன தலையிடணும்னா நிறைவேறாது. இதுதான் சார் தத்துவம், ஞானம். அப்பர் சுவாமிகள் கைலாயம் பார்க்க போகிறார், பார்க்க முடியல, காசி வரையிலும் போயிட்டார், நடந்து போனார், அப்புறம் உடம்புல தேஞ்சிட்டு போனார், உடம்புலாம் ரணமாயிடுத்து. சிவபெருமான் அடியார் இடத்துல வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டார், கைலாயம் பார்க்க போயிட்டுருக்கேன்னு சொன்னார். அது ஒன்றால் போய் பார்க்க முடியாதுன்னு கேட்டேன், நீ யார் யார் ஏன்னா வந்துட்டு சிவபெருமான் தெரியாது. அப்புறம் சுவாமி நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க, ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன்னார். வருப்ப ரொம்ப சத்தப்படப்படாது, மணி 8:00 ஆகிடுச்சு, பேச்ச முடிச்சுக்கணும் இல்லை, எதுக்கு சத்தம் போடுற நீ அப்படின்னு நான் அப்புறம் சுவாமி கேட்டுவிட்டு, திரு கைலாய தரிசனமெல்லாம் இந்த மணி உடம்பு போக முடியாதுப்பா, இங்கே ஒரு குளம் தெரிய பற்றி அதில் மூழ்கி திருவையாத்தில் போய் எழுந்துக, அங்கே கைலாய காட்சி உனக்கு கிடைக்கும்னார். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டால் அப்புறம் நான் தான் கடவுள்னர் கைலைநாதனே சொன்னார். இப்போ என்ன தெரியுதுன்னா கைலாய காட்சியை பார்ப்பதற்கு ஒரு மனித மகான் கைலாய நோக்கி போகிறார், ஆனால் இறைவன் அவரை திருவையாத்தில் திருப்பிவிட்டார். இதுதான் சார் லைஃப். நாம் ஒரு காரியம் செய்ய புறப்பட்டு போய்விட்டால் அது முடியாது போய் திருப்பி விட்டுனோம்னா சாமிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, திரும்பி பேசாமல் வந்துடணும். அப்பர் பெருமானுக்கே இந்த நிலைமைனா நம்மெல்லாம் ஏமாத்துறோம், ரிவர்ஸில் வந்துவிட்டோம்னா அதுக்கு அவமானம் பார்க்கப்படாது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, இவர் காலகஸ்தி மலையிலேருந்து காசி வரை போனார் பாரு, நடந்தே போனாரா, ஏறத்தாலும் ஒரு 700-800 மைல் போனார், கலைப்பாக போனார். ஆனால் அதே காசி தாண்டி போன பொழுது அங்கே ஒரு குளத்தில் மூழ்கி அந்த குளத்தில் மூழ்கின நிலையில் அடுத்த வினாடி திருவையாத்தில் வந்து எழுந்துட்டார். ஒன்றும் சேதம் இல்லை, 700 மைல் நடக்கலை, உடம்பு கஷ்டம் இல்லை, ஒரு வினா ஒன்றுமே இல்லை. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது அப்புறம் பெருமான் பாடுறார். இதை ஒரு நாள் வகுப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். பையன் உடனே ஒரு பையன் நின்றுக்கிட்டு இப்படி சுற்றினான், இப்படி சுற்றினான், என்னடா சுத்துறேன்னு, நீங்கள் விடுங்கன்னு அவன் முடிவெடுத்துட்டான்.
போகும்போது 700 மைல் நடந்து போனாராம், உடம்பெல்லாம் தேஞ்சு போச்சான், திரும்பி என்ன குளத்தில் மூடினாராம், இங்கே வந்து ஏச்சுட்டாராம், இம்மி கூட காயம் இல்லையா, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் இல்லையா, அடு அங்கே மூழ்கினது 9 மணின்னா இங்கே 7:09 சொல்கிறீங்களே, இதுக்கு பேர் என்ன? ரீல்னு தான் பேர். நீங்கள் உடுங்குங்கிறான். ஆனால் இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணால் இது வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கா சார்? 700 மைல் போகிறதுக்கு 70 நாள் ஆச்சு வச்சுங்க, திரும்பி வர்றதுக்கு 7 வினாடி கூட தாமதப்படுத்தலைன்னு சொன்னால் இது ஒத்துக்கிற மாதிரி இருக்கோ? லாஜிக்காக இருக்கோ? இது இல்லை. லாஜிக்காக இருக்க வைக்கணும். இப்போ உதாரணம் சொல்கிற பாருங்க, நீங்கள் அந்த காலத்தில் ரேடியோ வச்சு பாட்டு கேட்குற பொழுதால் நியூஸ் வாசிப்பாங்க, காலையில் 7:30 மணிக்கு டெல்லி நியூஸ் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. கேட்டிருக்கோம் நம்ம சின்ன வயசில், 7:30 மணிக்கு நியூஸ் ஆரம்பிக்கும் டெல்லியில், வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. நம்ம துறையூரில் இருக்கிறவங்க கரெக்டாக ஆட்சி எடுத்து 7:30 திருப்பி வச்சுக்கிறோம். நான் உங்களை ஒன்று கேட்குறேன், டெல்லியில் 7:30 மணிக்கு வாசிக்கிற அந்த நியூஸ் வாசிக்கிற சரோஜ் நாராயண் சுவாமி குரல் நம்ம வீட்டு பொட்டியில் வந்து விழுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour டிலே, ஒரு 1 hour டிலே, ஒரு 2 hours. நீங்கள் எப்படி லாஜிக் இல்லாமல் அங்கே 7:30 இங்கேயும் 7:30 திருப்பி வச்சிங்க? அது திருப்பி வச்சோம். எப்படி வச்சீங்க? எப்படி இது லாஜிக்காக இருக்குன்னு கேட்டால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சரோஜ் நாராயண் சுவாமி என்ற ஒரு மனித பெண்ணின் குரலை 5 புதன்களாக இருக்கிற ஆகாயமும் காற்றும் உந்தித்தள்ள அந்த மனித குரலை கொண்டு வந்து ஒரு வினாடி தாமதம் இல்லாமல் துறையூரில் காட்ட முடியும் என்றால், 5 புதன்களே செய்ய முடியும் என்றால், 5 புதன்களை படைத்த இறைவன் அருள் கிடைத்து விட்டால் ஏன் ஒரு வினாடி தாமதம் இல்லாமல் திருவையாத்துக்கு வர முடியாது அப்பர் பெருமானால என்பதுதான் லாஜிக் சார். நீங்கள் ஒரு லாஜிக்கால் அடிங்க சார். ஆதலினால யாதும் சுவடுபடாது ஐயார் அடைகின்ற போது வந்துட்டார். போதோடு நீ சுமந்தி ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடுபடாது ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும், மடப்பிடினா பெண் யானை, களிறு வருவன கண்டேன், ஒரு பெண் யானையும் ஆண் யானையும் சேர்ந்து வருகிற காட்சியை பார்த்தேன். இல்லை, சேர்ந்து வருகிற காட்சி பார்க்கலை, பெண் யானையின் மூலமா அம்பாளையும் களிறு மூலமா ஐயனையும் பார்த்தேன் சொல்றாரு பாருங்க. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், இல்லை கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில சரியை கிரியை யோகமெல்லாம் முடிச்ச பிறகு ஞானம் வந்துட்டுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு, காணுகிற அத்தனை உயிரிடத்திலும் அம்மையப்பரை பார்ப்பது தான் பரம ஞானம், அதுதான் கிளைமாக்ஸ் என்பதனால இதை நம்ம கற்றுத்தந்த அற்புதமான மகான், அற்புதமான ஞானி அப்பர் பெருமான். நம்ம அவருடைய பாடத்தை படிக்கிற பொழுது, வாக்கை படிக்கிற பொழுது, எப்படி அப்பர் பெருமான் ஒரு பெண் யானையாக பார்க்காமலும், ஒரு ஆண் யானையாக பார்க்காமலும் எப்படி அவரால் பார்க்க முடிஞ்சதுன்னா, எம்பெருமான் திருவருள் இருந்தால், எம்பெருமான் அருள் பதிவு இருந்தால் நீங்கள் உயிர்களை இறைவனாக பார்க்கலாம். அதான் சார் ஞானம். இப்போ நம்ம சொன்ன பாருங்க, எம்பெருமான் அருள் இருந்தால் இம்மி கூட காயப்படாமல் ரிவர்ஸில் வந்தலாம்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி தான் இது. அது எப்படின்னு கேட்டால், திருப்பார்கடலை போய் கடையை போனாங்க தேவர்களும் அசுரர்களும், விஷம் வந்துட்டுது, எல்லாம் கொய்யோ முறையில் கத்திட்டு ஓடினாங்க, சாமி காலில் போய் விழுந்தாங்க. சாமி என்னப்பான்னு கேட்டால், விஷம் வந்து ஒருத்தனை போய் விஷத்தை எடுத்துகிட்டு வா சொல்லிட்டு விஷத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டார். விஷத்தை எடுத்துகிட்டு வந்தது யார் தெரியுமோ? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதில் அவருக்கு ஆளால சுந்தர் அன்னிலேருந்து பேர். சுந்தரா போய் விஷத்தை எடுத்துகிட்டு வாடினார். விஷத்தை எடுத்துகிட்டு வந்த சுந்தர் என் பையன் கேட்டான், இது ஒன்றும் சரியாக இல்லைன்னு. ஏண்டான்னு, தேவர்களாக இருக்கிற திருமாலும் பிரம்மாவும் இந்திரனும் மற்றவர்களும் போய் தொட முடியாமல் பயந்துட்டு ஓடி வந்த அந்த விஷத்தை பார்த்து சுந்தரர் போய் கையால் எடுத்துகிட்டு வந்துட்டார்னா சுந்தரர் சுடாதான்மா அந்த விஷம். விஷம் ஒன்று தானே சார், தேவேந்திரனையே சுட்டுது,
திருமாலியே சுட்டுது, பிரம்மாவையே சுட்டுது, சுந்தரர் சுடலைன்னு சொல்கிறீங்களே, பொருத்தமாக இருக்கான்னு கேட்டாமே. நான் ஒரே ஒரு ஒரே பதில் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, தேவேந்திரனையும் திருமாலையும் பிரம்மாவையும் சுட்டுது விஷம் இல்லைன்னு சொல்லலை. சுந்தரர் ஏன் சுடலைன்னா, சுந்தரர் பூக்களை எடுத்து பறித்து மாலை கட்டி எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமானுக்கு மாலை அணிவிக்கின்ற கைகளை பெற்றவர் ஆதலினாலே இறைவனுக்கு தொண்டு செய்கிற கைகளை எந்த விஷமும் தீண்ட முடியாது என்பதுதான் பெரிய புராணம். சுந்தரர் தோண்டால் இன்னொன்று, வித்தவுட் பர்மிஷன் திருமால் பெருமா, வித்து பர்மிஷன் சுந்தரர் நல்லா சுடாது. உடனே சாமி என்ன பண்ணார், விஷத்தை வாங்கி வாயில் போட்டுவிட்டார். எல்லோரும் கூப்பிட்டார், இங்கெல்லாம் வாங்கப்பா தேவர்களே என்னார், என்ன போய் திரும்ப கடைங்க கடலைன்னார். வேண்டாம், திரும்ப விஷம் வராது, கடைங்க அமுதம்தான் வரும்னார். எப்படி வரும், இப்போ கடைங்கடான்னார், போய் கடைஞ்சான் அமுதம் வந்துடுத்து. என்ன அர்த்தம்னு கேட்டால், சிவபெருமான் அனுமதி பெறாமல் அதே திருப்பார் கடல், அதே மேருமலை, அதே வாசுகி, அதே தேவர்கள், அதே அசுரர் கடைந்தால் விஷம் வந்தது. சிவபெருமான் அனுமதித்து போய் நான் சொல்ல போய் கடைங்க சொன்ன பொழுது அதே திருப்பார் கடல், அதே மேருமலை, அதே வாசுகி பாம்பு, அதே தேவ அசுரர்கள் கடைந்தா அமுதம் வந்தது. என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு கேட்டால், நீங்கள் எந்த செயலுக்கு புறப்பட்டாலும் சிவபெருமான் அனுமதி வாங்காமல் போனால் விஷம் வரும், அனுமதி வாங்கி போனால் விஷம் வர்ற இடத்துலையும் அமுதம்தான் வரும், வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என்பதுதான் சிவன் அருள் என்பது. அதைத்தான் அப்பர் பெருமான் வாழ்க்கையில் காசி தாண்டி போகும்போது காயப்பட்டார், அது வித்தவுட் பர்மிஷன். இப்போ சுவாமி அருள் பெற்று இங்கே வந்துட்டார் வித் பர்மிஷன், யாதும் சுவடுபடாமல் வந்து சேர்ந்தார் என்பதனால். என் இனிய சான்றோர்கள் பெருமக்களே, மெய்யன்பர்களே, நம் வாழ்க்கையில் அப்பர் பெருமான் வாழ்க்கையில் 5 செய்தி சொல்லியிருக்கிறேன். குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், தண்டனை ஏற்றுக்கொண்டு விரோதம் பாராட்டாதீர்கள், மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீங்களே பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். 4வதாக 5 மந்திரத்தை சதாசல் ஓதிக்கொண்டு கவசமாக அதை ஆக்கிக்கொள்ளுங்கள். 5வது, எல்லா உயிர்களையும் அம்மையப்பராக பாவிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஞானம் பெற்று உயருங்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.